ஸோ இன்னைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, இன்னொன்று என்ன அப்படின்னா மதம். மதம் அப்படின்றது தான் எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுன்ற மீனிங் தான் மதம். அது சான்ஸ்கிரிட் வேர்டு. அந்த மதம் அப்படின்றதுல இன்னைக்கு மதம்னு மாறி போச்சு. சான்ஸ்கிரிட்ல எப்பயுமே இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மதம் அப்படின்னா வெறி பிடிச்சதுன்னு அர்த்தம். ஸோ மதம் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு மதம் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த இந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்து மதம், இந்த இந்து மதம் அப்படின்றது ப்ராப்பரா ஹிந்துயிசம் அப்படின்றத குப்தா பீரியட்ல இருந்துதான் ஹிந்துயிசம் ப்ராப்பர் ஹிந்துயிசம் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செக்ட் அண்ட் கல்ட் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் செக்ட் அண்ட் கல்ட் அப்படின்றது இன்னைக்கு ஹிந்துயிசமா மாறிடுச்சு. தட் இஸ் குப்தா பீரியட்ல இருந்து ஹிந்துயிசமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குப்தாஸுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, ஸ்ரீகுப்தா வாஸ் தி ஃபவுண்டர், சந்திரகுப்தா ஒன், சந்திரகுப்தா டூ, சமுத்திரகுப்தா, குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா. ஸோ இவங்களுடைய பீரியட்ல நடந்த மிக முக்கியமான சில பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மிலிட்ரியோட முடிச்சிருந்தோம். குப்தாஸுடைய மிலிட்ரிலி மகா தண்டநாயகா, தண்டநாயகான்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸர்ஸ் பத்தி பார்த்தோம். அண்ட் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி பார்த்தோம். அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, குமார மத்தியாசன் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராவின்ஸுடைய ஹெட்டை உபாரிகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, உபாரிகா, உபாரிகாக்கு கீழே வர்றது யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாபகம் இருக்குங்களா, அதெல்லாம் படிச்சு ஞாபகம் இருக்கா? உபாரிகாஸ், உபாரிகாஸுக்கு விஷயாபதி, விஷயாபதிக்கு கீழே வந்து பார்க்கும்பொழுது நிறைய டிஃப்ரெண்டான விஷயாபதிக்கு கீழே என்னென்னலாம் யார் யாரெல்லாம் நெகர சிருஷ்டி சத்துர்வகா பிரதம் கயஸ்தா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம படிச்சோம். இதெல்லாம் பிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு நம்ம மற்ற இப்போ கிராமம்னா கிராமத்துடைய ஹெட்டி யார் சொன்னா கிராமிகா ஆர் கிராம அத்தியக்ஷா. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புலிகானா ஆர்டிஷன், கயஸ்தா அப்படின்னா ஸ்கிரைபர், நகர சிருஷ்டின் அப்படின்னா சீஃப் மெர்ச்சன்ட் ஆர் தி பேங்கர். ஓகே, ஸோ விஷயாஸ் அப்படின்னா விஷயபதி, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா குப்தாஸுடைய சொசைட்டி எப்படி இருக்கு. குப்தாஸுடைய சொசைட்டியை பத்தி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், நம்ம குப்தாஸுடைய பீரியட்ல ஃபஹியான், ஃபஹியான் அப்படின்னு இவருக்கு நிறைய மீன் இருக்கு. ஃபஹியான் அது புக்ல அவங்க இங்கிலீஷ் புக்ல ஃபக்ஷியான்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஒரிஜினல் நேம் என்னன்னா ஃபஹியான், FAHEIN அப்படின்னு சில புக்ல கொடுத்துருக்காங்க. ஃபஹியான் அப்படின்னும் இவரை சொல்றாங்க. ஃபஹியான், ஓகே, சில புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, சில புக்ல ஃபாக்ஸியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலாகவே இந்த ஃபஹியான் மேல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுதான் கரெக்ட். ஓகே, திஸ் இஸ் தி கரெக்ட் டேர்ம் டு ப்ரொனவுன்ஸ். ஓகே, ஃபஹியான். ஸோ த சோஷியல் லைஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ஃபிஃப்த் செஞ்சுரி காமன் எரா. ஓகே, வி கேன் த ஃபிஃப்த் செஞ்சுரி காமன் எரால என்னென்ன மாதிரியான மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமூக வாழ்க்கை எப்படி நடந்துச்சு இருந்துச்சுன்றத நம்ம சைனீஸ் பில்கிரிம்ஸ் ஃபஹியான் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஹி டிஸ்கிரைப்ட் அபவுட் தி ஹாப்பி அண்ட் கண்டென்டட் பீப்புள் என்ஜாயிங் அ லைஃப் ஆஃப் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. அப்போ குப்தா பீரியட்ல சந்தோஷமா மக்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார். அ ஃபார்மர் ஹூ ஒர்க் ஆன் த ஸ்டேட் கண்ட்ரோல்டு லேண்ட்ஸ் ஷுட் கிவ் அ போர்ஷன் ஆஃப் த ப்ரொடியூஸ் டு தி கிங். ஒரு விவசாயி, ஓகே, ஒரு குறிப்பிட்ட ரெவென்யூவை, ஸ்டேட் கண்ட்ரோல்டு லேண்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய விவசாயி ரெவென்யூவை தரணும். யாருக்கு தரணும், ஸ்டேட்டுக்கு தரணும். த ராயல் விமன் மேட் அப்பியரன்சஸ் இன் காயின்ஸ் யூஸ்வலி ஆன் த ரிவர்ஸ் ஆஃப் தி காயின்ஸ். அதாவது ராணிகள் எப்பயுமே குப்தா பீரியட்ல காயின்ஸோடைய பேக் சைட்ல தெரிஞ்சிருக்காங்க. இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், நம்ம படித்தோம் இல்லையா சந்திரகுப்தா ஒன், அவரு ஒரு குமாரதேவி, சந்திரகுப்தா ஒன் என்ன பண்ணியிருப்பாருன்னா குமாரதேவின்னு சொல்லக்கூடிய ஒரு லிச்சாவஸ் பிரின்சஸ மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி மேரேஜ் பண்ணும்பொழுது ஓகே ஒரு காயினை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த காயினுடைய ஃப்ரண்ட் சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த காயினுடைய ஃப்ரண்ட் சைட்ல உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னா, ஸோ சந்திரகுப்தா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு காயினை இன்ட்ரடியூஸ் பண்றாருங்க. அந்த காயின் பேரே சந்திரகுப்தா குமாரதேவி டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் தான் அது. அந்த காயினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல தான் குப்தாஸ் யாருன்றது தெரியும். காயினுடைய ஃப்ரண்ட் சைட்ல இன்னும் இப்போ காடஸ் மகாலட்சுமி, இங்கே ஒரு டெய்டியோட இமேஜ் இருக்கும், மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. இந்த டெய்டியோடைய இமேஜஸை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே லிச்சாவிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, லிச்சாவிஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். அண்ட் காயினுடைய பேக் சைட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ஸ்லைடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் சேஞ்ச் ஆகுது, வெயிட் பண்ணுங்க.
ஓகே ஸோ ஃபைன் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா டைம் பீரியட்ல சந்திரகுப்தா ஒன் டைம் பீரியட்ல இஷ்யூ பண்ண காயின்ஸ். ஓகே இது ஒரு கோல்டு காயின். இந்த கோல்டு காயினுடைய ஃப்ரண்ட் சைட்ல யாருடைய இமேஜ் இருக்குன்னா ஒரு டெய்டி. டெய்டினா எதனா ஒரு சாமி, முக்கியமா லக்ஷ்மின்னு சொல்றாங்க. ஓகே லக்ஷ்மி, காடஸ் லக்ஷ்மி. ஓகே காடஸ் லக்ஷ்மி, காடஸோடைய லக்ஷ்மியோட இமேஜஸ் இங்க இருக்கும். மேல லிச்சாவஸ் அப்படின்னு எழுதிருக்காங்க. லிச்சாவஸ்ன்றது அந்த குமாரதேவி பிலாங் ஆன டைம் டைனஸ்டி. இந்த பக்கம் யார் சார் அப்படின்னா, இந்த பக்கம் சந்திரகுப்தா அண்ட் ஆல்சோ குமாரதேவி, இவங்களோட இமேஜ் இருக்கு. அப்ப யூஸ்வலாவே நம்ம இப்ப படிச்சால இந்த ராயல் குயின்ஸ், ராயல் விமன்ஸ் உடைய நேம் ஆர் அவங்களுடைய இமேஜஸ் எல்லாம் காயின்ஸ்ல மின்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து பார்க்கும்பொழுது குப்தா பீரியட்ல இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். Got it? So, இந்த மாதிரியான காயின்ஸ் நான் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன், பின்னாடி கூட காயின்ஸை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குப்தாஸ் பீரியட்ல இருந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபைன், த மேட்ரிமோனியல் அலையன்சஸ், மேட்ரிமோனியல் அலையன்சஸ் சொல்லக்கூடிய த மேட்ரிமோனியல் அலையன்சஸ் சீம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அலகாபாத் பிரசஸ்தி, அலகாபாத் பிரசஸ்தின்றது அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியணும். அண்ட் பிதாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கேவ் ரெஃபரன்ஸ் டு தி மேட்ரிமோனியல் அலையன்சஸ் ஆஃப் சமுத்திரகுப்தா அண்ட் ஸ்கந்தகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தா ஸ்கந்தகுப்தாவுடைய மேட்ரிமோனியல் அலையன்சஸை பத்தி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனும், இதே ஸ்கந்தகுப்தாவை பத்தி பிதாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். பிதாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு மேப் பேஸ்ட் கொஷின்ஸாக கூட வரலாம். ஸோ அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனா உங்களுக்கு தெரியும், பிதாரி பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இட் வாஸ் த மேட்ரிமோனியல் அலையன்சஸ் ஆஃப் ஸ்கந்தகுப்தாவை பத்தி சொன்னது. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இது ஏற்கனவே ஒருத்தர் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, ஹண்ட்ரட் வேர்ட்ஸ்லாம் நான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி குப்தாஸ் பீரியட்ல இப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் நம்ம படிப்போம். குப்தாஸ்ன்றது கோல்டன் ஏஜா இல்லையான்னு படிக்கும்போது ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் வச்சு நிறைய பேர் இல்லை, இட் இஸ் நாட் அ கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பட் இங்க என்னன்றது ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன். த பொசிஷன் ஆஃப் விமன் இன் குப்தா பீரியட் சீம்ஸ் ப்ளூமிங். ஓகே தர்மசாஸ்திரா ரைட்டர் ஷோட் அண்ட் அன்கைண்ட்லி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமன். தர்மசாஸ்திரா ரைட்டர் அப்படின்றது யார் தெரியுமா? ஓகே ஒவ்வொரு காலத்திலயும் இதுதான் சட்டம்னு சொல்லிட்டு வகுக்கிறாங்க இல்லையா. ஸோ பொதுவாகவே இந்துசத்துடைய சோசியல் ஆர்டரை தர்மசாஸ்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுல அன்கைண்ட்லி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் விமன்ஸ் வந்து வருது. ஏன்னா விசாக தத்தாவுடைய முத்ர ராட்சசா மென்ஷன் அபவுட் த ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். ஸோ ப்ராஸ்டிடியூஷன் இருக்குது குப்தா பீரியட்ல இருக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Women were not intended to get formal education. So, கல்வி மறுக்கப்பட்டுச்சு. But they were allowed to listen to the epics and Puranas like Shudras. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்தே தெரியணும். Shudrasக்கும் ஓகே இந்த Puranas, epics அதெல்லாம் படிக்கிறதுக்கு அலோவ் கிடையாது, பட் அதை கேட்கறதுக்கு தான் அலோவ். ஸோ அதில் ஓகே Shudras மாதிரியே விமென்ஸே வந்து பார்க்கும்பொழுது கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. The references to women teachers, philosophers and physicians were available, but they were relatively few and were also from higher classes. Okay, generally they were all the one belonging to the royal family. Okay, ivanga sadharana innikku irukkira mari or PT Ushaviyo or innikku irukkira mari or Malala mariyana social condition irukkudiya women's la innikku vella vandirukanga, but annikku andha mariyana no situation e kediyadhu. Ena Gupta period brahmanism romba adhigam, anadhika society. Okay, adanalu poradi dhaan pengal varanga, ana avangalum yaar sarna royal classes. The early marriages like the child marriage and sati were prevalent. Okay, it was practiced in general. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. ஓகே சத்தி இருந்திருக்கு, இந்த சத்தின்னும் போது தான் ஞாபகம் வருது. There was an inscription called Iran inscription. குப்தா பீரியட்ல இரான் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இந்த இரான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது இட் இஸ் நாட் ஈரான். இந்த இரான் அப்படின்ற பிளேஸ் மத்திய பிரதேசம் இருக்கு. எங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சத்தி அப்படின்றது பர்ஃபார்ம் பண்ணப்பட்டதான். அதாவது ஒரு தளபதி, அந்த தளபதி போர்க்களத்துல இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போகும் பொழுது தளபதி இறந்த அந்த இடத்துலயே அந்த தளபதியோடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா சத்தியை பர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது இதுதான் சத்தி பத்தி வந்த ஃபர்ஸ்ட் நமக்கு எவிடன்ஸா. சத்தின்றது இந்தியன் சப்கான்டினென்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணப்படுதுன்ற எவிடன்ஸே எங்க கிடைக்குதுன்னா இந்த இரான் இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் கிடைக்கும். அப்போ இதுல இருந்தே சொல்லிடுறாங்க. ஸோ கண்டிப்பா சத்தி அப்படின்றது இருந்திருக்கு, தாராளமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ இரான் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இரான் இன்ஸ்கிரிப்ஷன்
ஸோ இது தவிர்த்து மட்டும் இல்லாமல் த விமன்ஸ் வேர் டினைட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி ரைட் எக்ஸப்ட் ஃபார் தி ஸ்ரீதானம் ஸ்ரீதானம் அப்படின்றது என்ன இந்த கல்யாணம் நடக்கும்போது ஓகே ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஜுவல்லரி அண்ட் கார்மெண்ட்ஸ் தே தெம்செல்ஃப் ரிகார்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி டு பி கிவன் ஆர் லோன் டு எனி ஒன் ஓகே த சோசியல் ஃபிலாசபி டிமாண்டிங் இன்க்ரீசிங் சப்ஜிகேஷன் ஆஃப் விமன் டு மென் வாஸ் அ நேச்சுரல் டெவலப்மெண்ட் இன் பேட்ரியார்கல் கிளாஸ் டிவைடட் சொசைட்டி அப்போ இதுதான் குப்தா பீரியட்ல சில பேர் கோல்டன் ஏஜ் கிளாசிக்கல் ஏஜ்லாம் சொல்றாங்க இல்லையா ஸோ குப்தா பீரியட் ஒன்றும் கோல்டன் ஏஜ் கிடையாது கிளாசிக்கல் ஏஜ் கிடையாது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா கோல்டன் ஏஜ்னா என்ன சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே அங்க மேலோட்டமா மேம்பட்டிருக்கணுமா ஆனா குப்தா பீரியட்ல விமென்ஸ் கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய விமென்ஸ் கண்டிஷன் ஏன்னா பிராமணிக்கல் ஆர்டர் பிராமணிக்கல் சொசைட்டி பர்டிகுலர்லி பாப்ரியார்கல் சொசைட்டி ஓகே ஸோ முக்கியமா கல்யாணாலும் கணவன் அவன் ஃபுல்லானாலும் புருஷன்ற மாதிரி இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணப்பட்டச்சு அப்போ விமென்ஸ் உடைய கண்டிஷன் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திசம் டைம் பீரியட்ல விமென்ஸ் வேர் அலோட் டு என்டர் இன் டு யூனோ தி சங்கா விமென்ஸ் வேர் அலோடட் இன் டு ஓகே ஈவன் ஃபார் ஸ்டடீஸ் ஓகே சொல்ல போனா நிறைய விஷயங்கள்லாம் ஈவன் நலந்தா யூனிவர்சிட்டியில கூட விமென்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கப்பா பட் அப்பேற்பட்ட ஃப்ரீடம் அப்படின்றது குப்தா பீரியட்ல கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க ஏன்னா சில பெண்கள் இருந்தாலும் ஜென்ரலா பேட்ரியார்கல் கிளாஸ் சொசைட்டினாலே தேர் வில் பி அ அவனே சோசியல் பிலாசபி டிமாண்டிங் இன்க்ரீசிங் சப்ஜிகேஷன் ஆஃப் விமன் டு மென் வாஸ் அ நேச்சுரல் டெவலப்மெண்ட் இன் த பேட்ரியார்கல் கிளாஸ் டிவைடட் சொசைட்டி ஸோ இந்த மாதிரியான காரணங்களே இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ நீங்க குப்தாஸை பத்தி குப்தா கோல்டன் ஏஜை பத்தி கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் இருக்கும் அங்கேயே மேல கொடுத்துக்கலாம் பாருங்க விடோஸ் ஃபார் ஸ்ட்ரிக்ட்லி ஃபோர்ஸ் டு அப்சர்வ் செலிபசி அதாவது இதுக்கு முன்னாடி பெண்களுடைய ஒரு பெண் இருக்கா அவருடைய புருஷன் வந்து இறந்து போயிட்டாரு ஸோ ஜென்ரலா என்ன நடந்துச்சு விடோ ரீமேரேஜ் அப்படின்றது இருந்துச்சு எங்க ஏர்லி வேதிக் பீரியட இருந்துச்சு நான் ஈவன் சொல்லியிருக்கேன் நியோகா டைப் ஆஃப் மேரேஜ் ஒரு பெண் தனியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த இப்ப இறந்து போன பெண்ணின் யூனோ கணவர் அதாவது பெண்ணுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னா அவருக்கு தான் பிரதர் தான் அந்த பிரதர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அட்லீஸ்ட் யூ ஹாவ் தட் சார்ட் ஆஃப் சம் ஃப்ரீடம் பட் இங்க என்ன அப்படின்னா விமென்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம்ல இன்னைக்கு கூட சில தமிழ்நாட்டுல சில இடத்துல எல்லாம் இப்போ பெண்கள் வந்து இப்போ பெண்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும் ஓகே இந்த பொட்டு அழிப்பாங்க அதுக்கப்புறமா இந்த வளையல்லாம் உடைப்பாங்க ஓகே இந்த தாலியா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணி விட்டாங்க ஓகே ஸோ நான் அதெல்லாம் ஜென்ரலாகவே நம்புறது கிடையாது ஓகே இப்போ வெள்ள சாரி தான் கட்டிக்கணும் ஓகே அவ யார்ட்டையும் பேசக்கூடாது ஓகே இன்னொரு திருமணம் பண்ணிக்கூடாது அப்படி இன்னொரு திருமணம் பண்ணிட்டு அவ கணவனை வந்து ஓகே மறந்துட்டான்னு அர்த்தம் அப்போ ஓகே செத்து போயிட்டான்னா அப்போ வாழ்க்கை ஃபுல்லா வந்து இன்னும் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா ஓகே நினைப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு காதல் அப்படின்றது இருந்துச்சுன்னா கணவனே புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே பட் இந்த மாதிரியான சொசைட்டில சில இந்த விடோஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப அதிகம் நீங்க கூட நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நல்லது நடந்தா அங்கே ஒரு விடோ வரக்கூடாது ஸோ இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா ஜென்ரலாவே அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் யூனோ நாஸ்டி திங் யூனோ ஸோ த விடோஸ் வேர் அலோடு were strictly forced to observe celibacy. Okay, so fine. நீங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல தமிழ் சினிமா கூட அப்படிதான் காமிச்சிருப்பாங்க தமிழ் சினிமா இந்த விடோஸ போர்ட்ரேட் பண்றதுன்றது ரொம்ப மோசமா இருக்கும் விடோஸ் அப்படின்றது உங்க வெள்ளை கணவன் இறந்தா வெள்ளை கலர் சாரி தான் கட்டிக்கணும் ஓகே பொட்டு வைக்க கூடாது அது தவிர்த்து இல்லாம தன்னை அழகுபடுத்திக்க கூடாது ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெவென்யூ ஸோ எப்படி வந்து குப்தா பீரியட்ல ரெவென்யூ கிடைச்சிச்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் த நாரத சமிதி தட் இஸ் த நாரத ஸ்மிருதி அது சமிதின்னு வரணும் அது ஸ்மிருதின்னு போட்டு வச்சுக்கிறாங்க பார்த்துக்கோ த நாரத சமிதி அசர்ஸ் தட் த சப்ஜெக்ட்ஸ் ஓ த கிங் ரெவென்யூ அஸ் அ ரிவார்ட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் இம்ப்ரோவைஸ் ஓகே ஒன்றுமே கிடையாதுங்க குப்தா பீரியட்ல என்னென்னலாம் டேக்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி போட்டிருக்காங்க அதில் முக்கியமாக ரெண்டு ஏன்ஷியன்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது There are problem in interpreting the precise meaning of some of the physical terms mentioned in ancient inscriptions. Sirkar and Baga terms used for the king's grain. அதாவது ஒரு tax ரெண்டு விதமா சொல்றாங்க. Baga, Sirkar. பட் இதுவும் எக்ஸாக்டா இதுதான் revenue தான குறிச்சுதான்றது தெரியும். Gupta and other contemporary records frequently mention about the Boga and Kara. Okay, Boga, Kara along with Baga. இந்த வார்த்தைகள்லாம் prelimsக்கு தான் important. ஓகே ப்ரிலிம்ஸ் பீரியட் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க குப்தா பீரியட்ல டாக்ஸஸுக்கு என்னென்ன நேம் போகம் பாகம் காரா
ஓகே சோ இதுதான் ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப மெயின்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க ஜஸ்ட் சொல்லலாம் நாரத சமீபத்தில ஓகே இது மாதிரி போகா பாகா காரா அப்படின்ற டேர்ம்லாம் ஓகே டாக்ஸுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெவன்யூ அப்படின்றது இருந்திருக்கு, அந்த ரெவன்யூடைய பேர் என்னன்றதா விஷயம். அண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இங்கே தான் இம்பார்ட்டன்ட். ட்ரேட் அண்ட் காம் குப்தாவுடைய பீரியட்ல ட்ரேட் அப்படின்றது இருக்கு. ஜென்ரலாகவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. குப்தா பீரியட்ல நான் சொன்னேன் இல்லையா, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாக்டா இந்த பீரியட்ல குப்தாஸ் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ குப்தாஸ் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஒரு தடவை ஜிஎஸ்ல கூட கேட்ட க்வெஸ்சன் ஆக்சுவலா, குப்தாஸோடைய பீரியட் என்ன அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்டா இப்போ 250 250 550 சொல்லியிருக்கேன், 250 to 550 ஒரு 300 வருஷம் ரூல் பண்ணியிருக்காங்க நார்த் இந்தியாவில். குப்தாஸ் நார்த் இந்தியா ரூல் பண்ணும் பொழுது சவுத் இந்தியாவில் என்னடா கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் வித் கலி ஏஜ்னு சொல்லுவாங்க, இருண்ட காலம்னு பேர் சவுத் இந்தியாவில். ஏன்னா இந்த சவுத் இந்தியாவை கலப்பரர்கள் அப்படின்றவங்க ரூல் பண்ணுறாங்க. குப்தாஸ் நார்த் இந்தியாவை ரூல் பண்ணும் பொழுது சவுத் இந்தியாவை கலப்பரர்கள் அப்படின்றவங்க ரூல் பண்ணுறாங்க. கலப்பரர் சவுத் இந்தியாவை கலப்பரர்கள் அப்படின்றவங்க ரூல் பண்ணுறாங்க. ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க. குப்தா நார்த் இந்தியாவை ரூல் பண்ணும்போது சவுத் இந்தியாவை கலப்பரர்கள், டெக்கன் ரீஜனை ரூல் பண்ணது யாரும் தெரியல. ஓகே டெக்கன் ரீஜனை ரூல் பண்ணுறவங்களை தான் வகடகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வகடகாஸ் ஓகே நாம கூட படித்தோம், சந்திரகுப்தா 2 தன்னுடைய மகளை ஒரு வகடகா ரூலர் தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க, வகடகாஸ். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, சாதவாகனாஸ் இந்த பீரியட்ல கிடையாது, குப்தா பீரியட்ல வகடகாஸ் இருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கலப்பரர் அப்படின்றவங்க இருக்காங்க. குப்தாவுடைய இந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியட் தான் ரோமோடைய டிக்ளைனிங் பீரியட். இந்த டைம் பீரியட் என்ன ஜென்ரலாகவே சொல்லுவாங்க, குப்தாஸ் ட்ரேடட் வித் போத் வெஸ்ட் அண்ட் ஆல்சோ போ ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குப்தாஸ் அரேபியர்கள் கூடயும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் சம் ஆஃப் தி யூனோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடயும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டைம் பீரியட்ல ட்ரேட் பண்ணும் பொழுது யூரோப்ல முக்கியமாக ரோமன் எம்பையர் அப்படின்றது டிக்ளைனிங் டைம் பீரியட். பழைய ரோமன் ட்ரேட் அப்படின்றதுலாம் இப்போ இல்லை, ரோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டிக்ளைன் ஆன டைம் பீரியட், ரோமே டிக்ளைன் ஆகுது. ஸோ இப்போ ரோமே டிக்ளைன் ஆகும் பொழுது குப்தாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க கோல்டு காயின்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எந்த ஒரு எக்கானமியில் கோல்டு காயின் இஷ்யூ பண்ணாலும் ஓகே அந்த எக்கனாமி ப்ராக்ரெசிவ் சொசைட்டின்னு சொல்லுவோம். ஆனால் குப்தாஸும் கோல்டு காயினை வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் குப்தாஸ் இஷ்யூ பண்ண கோல்டு காயின்ஸில் அந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயின் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். இது நிறைய இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ், இது நிறைய பேர் தெரியாது. கனிஷ்கா பீரியட்ல இஷ்யூ பண்ண கோல்டு காயின் பியூரிட்டி அதிகம், அதாவது இந்தியாவில் இஷ்யூ பண்ண கோல்டு காயின்ஸ்லேயே பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயின்ஸ் அதிகமா இருந்தது யாருடைய பீரியட்னா கனிஷ்கா பீரியட்ல. கனிஷ்கா பீரியடுக்கு அப்புறமா தான் குப்தாஸ் பீரியட் வருது. குப்தாஸ் பீரியட்ல சவுத் இந்தியாவில் கலப்பரர்கள் ரூல் பண்ணாங்க, சங்க காலத்துடைய சேர சோழ பாண்டியர்களும் கிடையாது, டெக்கன் ரீஜன்ல வக்கடகாஸ் ரூல் பண்றாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரோமும் டிக்ளைன் ஆகுது, ரோமா பூரியோடைய ட்ரேடும் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ரோமோடைய ட்ரெயின் டிக்ளைன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஓகே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூடலாம் குப்தாஸ் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, முக்கியமாக மியான்மர் அதுக்கப்புறமா இந்தோனேஷியா கூடலாம் குப்தாஸ் ஈஸ்டர்ன் ட்ரேட் அப்படின்றது குப்தாஸ் பீரியட்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகே ஈஸ்டர்ன் ட்ரேட் நிறைய குப்தாஸ் பீரியட்ல இருக்கு. என்ன உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, வெஸ்டர்ன் ட்ரேட் டிக்ளைன் ஆகிறதால ஓகே அதிகமான ரோம் இந்தியா அதிகமான கோல்டு காயின் இந்தியாக்குள்ள வரல, அதனால குப்தா பீரியட்ல இந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயின் இருக்கு இல்லையா இது ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கனிஷ்கா பீரியட்ல இது இன்க்ரீஸ் ஆயிருச்சா, இதே குப்தா பீரியட்ல கோல்டு காயினுடைய பியூரிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஒரிஜினலா இப்போ 24 கேரட் கோல்டு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும்னு கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா. பட் இந்த பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயின் குப்தா பீரியட்ல ரெடியூஸ் ஆயிடுச்சு, கம்மி பண்ணிட்டாங்க. அதுக்காக குப்தாஸ் கோல்டு காயினே இஷ்யூ பண்ணல இல்லை, கோல்டு காயினை இஷ்யூ பண்ணாலும் குப்தாஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் கோல்டு காயினை குறைச்சிட்டாங்க. இது கூட ஜிஎஸ்ல ஒரு க்வெஸ்சன், குப்தாவுடைய இயர்லி பீரியட்ல இந்த நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்றது நல்லா இருந்துச்சு, இது குப்தாஸுடைய எண்டிங் டைம் பீரியட்ல குப்தாஸ் பீரியட் எண்ட் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த ரோமன் ட்ரேட் கம்ப்ளீட்டா டிக்ளைன் ஆயிடுச்சு. அதனால குப்தாவுடைய எண்டிங் பீரியட்ல இந்த கோல்டு காயின்ஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இஷ்யூ பண்ணல. ஓகே ஸோ இதுதான் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் புரியுதான். நீங்க இந்த க்வெஸ்சனை கேட்கும் போது எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, இந்த மாதிரி மேப்பை போட்டு மேப்ல சார் திஸ் இஸ் தி டைம் பீரியட்னு போட்டு இந்த டைம் பீரியட்ல யார் யார் இந்தியாவில் இருந்தா,
ரோமன் ட்ரேட் அப்படின்றது சங்க காலத்துல சூப்பரா இருந்துச்சு. ஓகே, அண்ட் லைட் ஃப்ரம் தேர்ட் ஃபோர்த் செஞ்சுரி ஆனால் ரோமன் ட்ரேட் ஸ்டார்ட் டு டிக்ளைன் இன் இந்தியா. வேர்ஸ் த குப்தாஸ் இன் திஸ் இயர்லி பீரியட் இஷ்யூடு கோல்டு காயின்ஸ், பட் தே இஷ்யூட் கோல்டு காயின்ஸ் the severity of the gold coin, அதாவது கோல்டு காயினுடைய அந்த குவாலிட்டி அந்த பியூரிட்டி அப்படின்றது, இயர்லி டேஸ் இட் வாஸ் குட் பட் லேட்டர் டைம் பீரியட் இட் வாஸ் நாட் ஆஸ் பார் வித் த கோல்டு காயின் இஷ்யூடு பை கனிஷ்கா. அது காரணம் என்ன அப்படின்னா, கனிஷ்கா வாஸ் த ஒன் ஹூ கண்ட்ரோல் தி ட்ரேட் ரூட், அண்ட் த லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் தி குப்தா பீரியட் வாஸ் நாட் குட் ஃபார் வெஸ்டர்ன் ட்ரேட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாக்குள்ளார என்ன வரல, கோல்டு காயின்ஸ் வரல அப்படின்றத முடிக்கணும். ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் குப்தா பீரியட், அதை பற்றி தான் நான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ குப்தா பீரியடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எப்படி இருக்காமா, ஃப்ரம் தி ஆன்செட் ஆஃப் தி குப்தா பீரியட் ட்ரேட் சீஸ் டு பிளே எ மேஜர் ரோல் இன் தி சோஷியோ பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். The inflow of Roman coins dwindled after every centuries of common era and the Roman Empire itself broke up a little later. Correct ah na sonna na. However, trade with the Byzantine Empire appindravanga yaarna avanga 6th century ku mela varuvaanga. However, the Byzantine Empire continued till 6th century common era. Around the time Byzantines learned the art of growing silkworm, which greatly affected Indian commercial ties with the West. It's very important. இந்தியாவுல இருந்தோ or சைனாவுல இருந்தோ ஓகே அதிகமாக சில்க்கு தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் பைசாந்தின் எம்பியர் என்ன பண்ணாங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் சில்க் ஹோம்ஸ், த பைசாந்தைன்ஸ் லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் சில்க் ஹோம்ஸ் விச் கிரேட்லி அஃபெக்டட் இந்தியாஸ் கமர்ஷியல் டைஸ் வித் தி வெஸ்ட். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. கீவேர்ட் ஓகே, ஏன் இந்தியாவில் ட்ரேட் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு யாரா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, ஓகே ஸோ ஹவர் த பைசாந்தின் எம்பியர், ஓகே பைசாந்தின் எம்பியர் அப்படின்றது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோமன் எம்பியர் டிக்ளைன் ஆகும், ரோமன் எம்பையர் நிறைய உடையும், அதுல ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அப்படின்றது தான் பைசாந்தியன் எம்பையர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எல்லாரும் உங்களோட வீடியோவை கொஞ்சம் அன்மிட் பண்ணுங்க பாருங்க. நிறைய பேர் தூங்குற மாதிரி என் மனசு இன்ஸ்டிங் சொல்லுது. அப்போ நம்பா கண்ணு காமி கண்ணு நல்லா அப்படி காமி மூச்சுதான் சார் இருக்க மூச்சுதான் இருக்கியா கலையா சார் கலை சார் விழிப்பாக இருக்கின்றாயா? ஆ விழிப்பாக தான் சார். ஓகே ஃபைன். ஜெனனி? ஓகே. கீர்த்தி? அரிஃபா? எஸ் சார். ஓகே ஃபைன். மகாலட்சுமி? ஓகே புரியாதீங்க, கிளாஸ் ரூம்ல தூங்கினா வாழ்க்கையிலே தூங்கின மாதிரி, அதுவும் ஹிஸ்டரி ஆப்ஷன்ல தூங்கினா அவ்வளோதான். மஞ்சுளா? மஞ்சுளா? மஞ்சுளா இல்ல, இருக்கீங்களா மஞ்சுளா? ஓகே தினேஷ், நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணல நீங்க? இல்ல சார். கனெக்ட் ஆகல சார். இருந்து கனெக்ட் ஆகலையா? சரி ஓகே. அருண்? அருண் வரல இன்னைக்கு. ஓகே, எங்க துறை நீங்க வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல இருக்கீங்களா நீங்க? இல்ல சார், நேத்து நைட்டே அண்ணா வீட்டுக்கு வந்துட்டேன் சார், ஆத்தூர் வந்துட்டேன் சார். ஓகே 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 ஃபைன். ஓகே ஃபைன், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
சோ இதான் விஷயம் இங்க. அதாவது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, வாட் இஸ் பைசாந்தின் எம்பையர், ரோமன் எம்பையர் இருக்கு. ரோமன் எம்பையர் தேர்ட் செஞ்சுரி மேல உடையுது. இப்படி உடையும் பொழுது இந்த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தான் பைசாந்தின் எம்பையர்னு சொல்றாங்க. சோ ட்ரேட் வித் ரோம் டிக்ளைன், பட் த ட்ரேட் வித் பைசாந்தின் எம்பையர் கண்டினியூ. பட் திஸ் பைசாந்தின் எம்பையர் ஆல்சோ வாட் தி டிட் அப்படின்னா, தி ஸ்டார்டட் யூ நோ த பைசாந்தின் எம்பையர் பர்டிகுலர்லி தி ஸ்டார்டட் டு மின்டோ சாரி தி ஸ்டார்டட் டு யூ நோ growing, they started to use growing silkworms, so which greatly affected India's commercial ties with the West. With the decline of the trade linkages, the coastal towns and their hinterlands became feeble, trading activities became sluggish and declined over the times. So with the decline in the trade links, coastal towns and their hinterland became feeble. அப்ப trade decline ஆனதால the coastal towns அப்படின்றதும் அதோட hinterlands அப்படின்றது ரொம்ப feeble ஆயிடுச்சு. So automatically decline ஆச்சு. So in Gupta period la, early time period la, trade super ah irundhuchu. ஆனால் பட் லேட்டர் டைம் பீரியட்ல ட்ரேடு அந்த அளவுக்கு சரியா கிடையாது. ஸோ காயினேஜ் வித் டிக்ளைன் ஆஃப் ட்ரேட் த மெட்டல் காயினேஜ் பாருங்க, வித் டிக்ளைன் ஆஃப் த ட்ரேட் த மெட்டல் மணி பிகம் ரிலேட்டிவ்லி இன்சஃபிஷியன்ட். குப்தாஸ் இஷ்யூட் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு காயின், சம் ஆஃப் தம் ஆர் எக்ஸலன்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் கிராஃப்ட்மேன்ஷிப். பட் இட் ஷுட் பி நோட்டட் தட் தீஸ் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வெர் எக்ஸ்க்ளூசிவ்லி யூஸ்டு ஃபார் ஹெவி எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் சச் அஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட்லி யூஸ்டு ஃபார் த டே டு டே டிரான்சாக்ஷன். ஸோ அப்போ என்ன இங்கே புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டே டு டே டிரான்சாக்ஷனுக்காக காயின்ஸ் யூஸ் பண்ணல. இப்போ நிலம் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஹெவி எக்கனாமிக் டிரான்சாக்ஷனுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காயின்ஸை வாங்கியிருக்காங்க. த காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் வேர் ஆல்சோ வெரி ஃப்ளூ. ஓகே, ஸோ த காப்பர் அண்ட் சில்வர் நம்ம படித்தோம் இந்தோ கிரீக்ஸ் பீரியட்ல. ஓகே, கோல்டு காயின் இஷ்யூ பண்ணாங்க, காப்பர் காயின்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, ஷாகாஸ் பீரியட்ல சில்வர் காயின் அதிகமாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அண்ட் சாதவாகனாஸ் பீரியட்ல லெட் காயின்ஸ் அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் குப்தா பீரியட்ல காப்பர் சில்வர் காயின்ஸ் அதிகமாக இன்ட்ரடியூஸும் பண்ணல, அதிகமாக கிடையாது. கோல்டு காயின் கூட இருக்குது, பட் கோல்டு எதுக்கு அப்படின்னா ஹெவி ஃபினான்ஷியல் ஆர் ஹெவி எக்கனாமிக்கல் டிரான்சாக்ஷனுக்காக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஹியான் டெல்ஸ் தட் த ஷில் மணி ஆர் த கௌரிஸ் பிகேம் அ காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, த ஷில் மணி ஆர் கௌரிஸ் ஓகே பிகேம் அ காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷில் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா, சில இடத்துல இப்போ நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இட்ஸ் லைக் இப்போ மணி அது அது ஒரிஜினல் காயின் கிடையாது, பட் காயின்ஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் சில விஷயங்கள் இப்போ எப்படி சொல்லலாம் உங்களுக்கு. ஷெல் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் எனி பீட்ஸ், காயின் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க, ஆனால் பீட்ஸ் இருக்கும் இந்த நவமணிகள்னு சொல்லுவாங்க தெரியும். இந்த இதில் பீட்ஸ் பீட்ஸ்ன்றது இந்த மணி மாதிரி, இந்த பீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் மணியாக அதை மணியாக கன்சிடர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் பா, இன்னைக்கு நம்ம ரூபா நோட் இருக்கு, இன்னைக்கு காயின் இருக்குப்பா, ஆனால் பட் காயினை விட இன்னைக்கு நம்ம அதிகமாக இந்த ரூபா நோட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா, டோக்கன் கரன்சின்னு சொல்கிறோமா. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு இப்போ இப்போ ஐயாயிரரூபா அப்படின்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூபா தான் கொடுக்குறீங்க. ஒரிஜினலாக அதே பேப்பருக்கு வேல்யூ இல்லை, ஆனால் பட்டு இந்த 5000 இப்போ கவர்னர் இப்போ ரிசர்வ் பேங்கோடைய கவர்னர் போட்ட சைனுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் கவர்மெண்டோடைய சிம்பிள் இருக்கும், சீல் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அது மாதிரி அன்னைக்கு கௌரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷெல் மணியை ஓகே காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் சொன்னால இதான் புரியுதா உங்களுக்கு, கௌரிஸ் அப்படின்றது இது என்னன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, நீங்கள் நிறைய பீச் ரோடுக்குலாம் பீச்சுக்குலாம் போனீங்கன்னா இதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அப்போதைய மணின்றது இப்போ தெரியாது. இன் போஸ்ட் மோரியன் பீரியட் ட்ரேட் ஃபிளரிஸ்ட், பட் இன் குப்தா பீரியட் தெர் வாஸ் அ கன்சிடரபிள் டிக்ளைன் இன் தி ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ். த யூசேஜ் ஆஃப் காயின்ஸ் க்ரூ வெரி ஸ்கேர் அண்ட் த ஸ்டடி ஆஃப் காயினேஜ் ஆஃப் குப்தா ரிவீல்ஸ் தட் தி இஷ்யூ மோஸ்ட்லி கோல்டு காயின்ஸ் தட் டூ வித் எக்ஸ்ட்ராடினரி கிராஃப்ட்மேன்ஷிப் விச் ஆர் யூஸ்லி ஒன்லி ஃபார் லார்ஜர் டிரான்சாக்ஷன்ஸ். குப்தாஸ் எக்கானமி வாஸ் சீஃப்லி பேஸ்ட் ஆன் த செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். For lesser transactions, still money was in circulation. This is a very important point. 3,840 shell currencies equal to 1 rupee. 1 rupee is 3,840 shell currencies. Shell currencies were in circulation till mid of the 19th century. Before the practice was abolished by East India Company. The shell money is being used. Okay, no local money is used. But what is being used in the East India Company? The shell is being used. ஓகே, நல்லா புரியணும். மிட் 19th சென்ச்சுரி வரைக்குமே இந்த ஷெல் மணிஸ் வாஸ் இன் கரெக்ட். த ஷெல் மணி வாஸ் இன் கோல்டு காயின் இல்லாம இல்ல, பட் கோல்டு காயின்ஸ் ஹெவி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷெல் மணின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இந்த கௌரிஸ் இந்த மாதிரியான ஷெல்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உங்க ஜிஎஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆப்ஷனல் இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஹியர் கம்ஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட், த குப்தாஸ் ரிலீஜியன். த
The Gupta's religion, the Gupta period witnessed a Brahminical revival. Kandiparu, the doctrine of Bhakti, enunciated first in Gita, and the vital force in Vaishnavism and Shaivism, become socially more relevant in Gupta period. Brahminical order, Brahminical revival, Gupta period, என்ன இருக்கு அப்படின்னா பக்தி மூமெண்ட் அப்படின்றது. அதாவது பக்தி மூமெண்ட் இல்ல, பக்தின்ற கான்செப்ட் ராமாயண மகாபாரதம் மூலயமா, பகவத்கீதை மூலயமா. இப்போ பகவத்கீதால முக்கியமா பகவத்கீதா, பகவத்னா யாரு, கடவுள், முக்கியமா கிருஷ்ணரை குறிக்குது. ஸோ பகவத்கீதா அப்படின்றது கடவுள் மனுஷனுக்கு சொன்ன ஒரு நீதி, ஒரு போதனை. ஸோ இந்த மாதிரி பக்தின்ற கான்செப்ட் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. பக்தி மூமெண்ட் கிடையாது, பக்தி மூமெண்ட் கேம் சவுத் இந்தியா. பட் பக்தி எமர்ஜின் வேற அப்படின்னா குப்தா பீரியட்லேயே இந்த பக்தி கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. The female divinities, mostly of tribal origin, attained a position of importance in Gupta period. Mother goddesses were worshipped all the times. But now they emerged from obscurity and came to be clearly associated with the important Brahminical gods. அப்படினா என்னன்னா, பிரம்மா, பிரம்மாவுடைய ஒய்ஃப் சரஸ்வதினும், விஷ்ணு, விஷ்ணுவுடைய ஒய்ஃப் லக்ஷ்மினும், ஓகே, அண்ட் சிவா, சிவாவுடைய ஒய்ஃப் பார்வதி. இதுக்கு முன்னாடி மதர் காடசஸ் அப்படின்றது ஒரு கடவுள் தான், பெண் கடவுள்னு வர்ஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதி பராசக்தின்னு இருக்கும், ஆதி பராசக்தியை உடைச்சு ஆதி பராசக்தியுடைய வடிவு தான் சரஸ்வதி, ஆதி பராசக்தியுடைய வடிவம் தான் லக்ஷ்மி, ஆதி பராசக்தியுடைய வடிவம் தான் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு டெய்டிஸுக்கும், ஒவ்வொரு டெய்டிஸுடைய ஒய்ஃபுக்குமே கடவுளா வழிபடக்கூடிய கான்செப்டும் வந்துருச்சு. லக்ஷ்மி ஆர் ஸ்ரீ இஸ் ரெகனைஸ் அஸ் தி ஒய்ஃப் ஆஃப் விஷ்ணு. காட் அஸ் லக்ஷ்மி இஸ் வெரி பாப்புலர் அமாங் தி வைஷ்யாஸ் அண்ட் ஆல்சோ சூத்ராஸ். The earliest record referring to this union belonging to the time of Skanda Gupta. Okay. Parvati became a wife of Shiva. The artistic representation of her marriage is assigned to the time of Kumara Gupta. Okay. Shivan Parvati-udaiya thirumana muraiya the Kumara Gupta time period la irundhu nama therinjikka mudiyudhu. And assimilation of large number of female deities into Brahminical pantheon leads to the growth of Shakti cult. Appa nariya Shakti valipadu appadiyum vandhu. Of all the Brahminical sect, Vaishnavism became most popular under the patronage of Guptas. இவ்வளவு இருந்தாலும் குப்தாஸ் பேட்ரானேஜ் பண்ணது என்ன அப்படின்னா வைஷ்ணவிசம். ஏன்னா நமக்கே தெரியும் குப்தாஸ் பேசிக்கலி வைஷ்யாஸ். வைஷ்யாஸா இருந்ததால, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதிகமாக பண்ணதால, லக்ஷ்மியை வழிபட்டதால, லக்ஷ்மியோடைய கணவனான விஷ்ணுவை வழிபட்டாங்க. ஸோ இதுதான் காரணம். இட் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் ஈவன் ஓவர்சீஸ் டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. வைஷ்ணவிசம் பிகேம் பாப்புலர் அமாங் தி லோயர் ஆர்டர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி பிகாஸ் ஆஃப் த அஃபினிட்டி டுவார்ட்ஸ் காடஸ் லக்ஷ்மி. நான் சொன்னேன்ல, பெருமாளுக்கு மதிப்பு லக்ஷ்மியால தான், அது மாதிரி அதான் விஷயம். ஸோ வைஷ்ணவிசம் தஸ் ஃபுல்ஃபில்டு த நீட்ஸ் ஆஃப் ஆல் தி செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. ஸோ அன்னைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய ஓகே ஒரு கடவுளாக விஷ்ணு இருந்தது. காரணம் என்னன்னா, ஹி வாஸ் த ஒன் ஹூ ஓன்ஸ் தி காடஸ் லக்ஷ்மி. ஓகே, இதான் விஷயம். அதனால தான் பெருமாள் தன்னுடைய மனைவியான லக்ஷ்மியை தன்னுடைய மார்பில் வச்சிருக்கிறதா சொல்லுவார். ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஷைவிசம் அண்ட் இட்ஸ் வேரியஸ் சப்செக்ட்ஸ் இன் டு குப்தா பீரியட் is amply born out of the sources. Shaivism-udaiya concept-ஐ இங்க சொல்றாங்க. Like Vaishnavism, Shaivism also received royal support. At least two Shaiva temples dating back to this period are survived. However, Shaivism was less popular than Vaishnavism due to extreme nature. ரொம்ப ஒண்ணுமே கிடையாதுங்க, சக்தி வழிபாடு இருக்கு. நிறைய ட்ரைபல் காட்ஸ் இப்ப வந்து பார்க்கும் பொழுது பிராமணிகள் பேந்தியான்ல வந்தாச்சு. முக்கியமா வைஷ்ணவிசம் ரொம்ப பாப்புலரா இருக்கு, ராயல் பேட்டர்னேஜும் கிடைக்குது. புத்திசத்துக்கு ராயல் பேட்டர்னேஜ் கிடைக்கல, கம்மியா இருக்கு. பட் சைவிசம் ஃபேமஸா இருந்தாலும் சைவிசம் ரொம்ப சிவியர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நேச்சரா இருக்கிறதால மக்கள் சைவிசத்தை நோக்கி அதிகமாக போல. ஸோ சைவிசம் கொஞ்சம் லெஸ் பாப்புலரா தான் இருந்துச்சு. புத்திசம் ஹேட் ஆல்ரெடி ஸ்பிளிட் இன்டு டூ, ஏற்கனவே ஹீனயானா மகாயானான் இருக்கு. ஓகே, ஸோ தோ இட்ஸ் இம்ஃபசிஸ் ஆன் பக்தி அண்ட் ஐடல் வர்ஷிப் அண்ட் இட்ஸ் எல்லாஸ்ட் பேந்தியான் விச் இன்க்ளூட் மேல் அண்ட் ஃபீமேல் டைட்டிஸ், மகாயானா கேம் க்ளோசர் டு தி பிராமணிக்கல் ரிலீஜன். The Buddhist monasteries were lavishly funded by the foreign traders, but with the decline of the trade, the later monasteries have to depend on lands which were given on them by the patron king. Concept puriyuda, yen Buddhism decline aachu India alum keta, idhum oru kaaranam sir. Later Vedic, adhavadhu ipdi solalam, Mahayana Hinayana nu Buddhism renda odinjuchu. The Mahayana nadu closely associated with the Brahminical religion, ena idhiliyum ipo animal sacrifice vandachu. இதுலயும் நிறைய ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் நிறைய மொனாஸ்டிஸ் இருந்துச்சு. இந்த மொனாஸ்டிஸுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், புத்திசத்துக்கு அதிகமாக சப்போர்ட் பண்றது ட்ரேடர்ஸ் தான். எப்போ ட்ரேட் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடர்ஸும் டிக்ளைன் ஆகும். அப்போ ட்ரேடர்ஸ் டிக்ளைன் ஆகும் பொழுது அவங்க கொடுக்கக்கூடிய ராயல் பேட்ரானைசேஷன் ஃபார் த மொனாஸ்டிஸ் டிக்ளைன் ஆகும். அப்போ ஒரு மொனாஸ்டியை நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னாலே எந்த ராஜா, இப்போ ராஜா தான் நல்லா கொடுத்தாங்க,
அப்ப ராஜா யார் ஒருத்தர் நிலம் கொடுக்கிறாரோ அந்த இடத்துல தான் மொனாஸ்டியை கட்ட முடியும். இப்படி பார்க்கும் பொழுது குப்தாஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குப்தாஸ் பேசிக்கலி வைஷ்ணவா வருஷன், நிறைய வைஷ்ணவா. நீங்க குப்தா பீரியட்ல பாருங்க, இந்தியாவில நெஹ்ரா டெம்பிள் ஆர்கிடெக்சர்ன்ற நார்த் இந்தியா டெம்பிள் ஆர்கிடெக்சர் வரும். ஓகே, குப்தாஸ் பிராமின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பட் பிராமணிசத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி, வைஷ்ணவிசத்துக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி. ஓகே, நிறைய பெருமாள் கோவில் எல்லாம் கட்டியிருப்பாங்க, நம்ம படிக்க போறோம் பின்னாடி டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல படிச்சீங்கன்னா, ஒரு ஹிந்து டெம்பிள். ஓகே, இந்த ஹிந்து டெம்பிள் அப்படின்றதே குப்தா பீரியட்ல தான் வருமே. நெஹ்ரா ஆர்கிடெக்சர் நம்ம படிப்போம், ஒரு ஹிந்து டெம்பிளே எப்படி வரும்னா குப்தா பீரியட்ல தான் வரும். ஏன் குப்தா பீரியட்ல வருது? அதுக்கு காரணம் என்னன்னா, குப்தாஸ் பேசிக்கலி தே சப்போர்ட்டட் ஃபார் வைஷ்ணவிசம். ஸோ அந்த புத்திஸ்ட் மொனாஸ்டிஸ்க்கு அந்த மொனாஸ்டிஸை பில்ட் பண்றதுக்கு லேண்டு தேவை. அப்போ லேண்டு தேவைன்னும் பொழுது ஃபாரின் ட்ரேட் நடக்கல. ஃபாரின் ட்ரேட் நடந்தது தான் அட்லீஸ்ட் ஃபாரின் ட்ரேடர்ஸ் மூலயமா லேண்ட் வாங்கிருக்கலாம். ஸோ அவங்களுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ் டிக்ளைன் ஆகுறதால இந்தியாவில் புத்திசம் மொனாஸ்டிஸ் டவுன் ஆகுது. ஸோ வேற யாருன்னா ஒரு ரூலர் ஓகே கொடுத்தாதான் மொனாஸ்டிஸை பில்ட் பண்ண முடியுமே தவிர வேற வாய்ப்புகளே கிடையாது. கான்செப்ட் புரியுதா? இதுவும் இந்தியாவில் புத்திசம் டிக்ளைன் ஆனதுக்கான காரணம். ஸோ ஜெயினிசம் விச் லார்ஜ்லி The Jainism, which was largely remained a conservative, developed considerably during the Gupta period. Okay. Jainism, which largely remained conservative, developed considerably during the Gupta period. The two Jaina councils were said to be summoned simultaneously at Mathura and Vallabhi in 313 AD. Jain texts were believed to be standardized. The two Jaina councils were said to be summoned simultaneously at Mathura and Vallabhi. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வல்லாபி அப்படின்ற பிளேஸ்ல, இது 512 வல்லாபி நம்ம நேர்ந்தா படிச்சோம். வேர் இஸ் வல்லாபி? குஜராத். கரெக்டா, இந்த குஜராத்ல செகண்ட் ஜெயின் கவுன்சிலும் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. பட் இதே வல்லாபிலையும் மதுராவிலையும் ஜெயின் கவுன்சில்ஸ் நடந்திருக்கு. இன் சர்டன் ஏரியாஸ் ஆஃப் டெக்கன் அண்ட் சவுத் இந்தியா, ஜெயினிசம் வாஸ் சப்போர்டட் பை லோக்கல் ரூலிங் ஹவுசஸ். However, after some point of extent of Jain influence gradually diminished. ஒண்ணுமே கிடையாதுங்க, புத்திசம் டிக்ளைன் ஆகுது, இட் லாஸ்ட் இட்ஸ் ராயல் பேட்ரனேஜ். ஜெயினிசம் இருந்துச்சு பட் அதுவும் டிக்ளைன் ஆச்சு. The varied invocations and diverse beneficiaries of royal gifts shows some of sort of religious toleration. அப்ப குப்தா பீரியட்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஓகே, ரிலீஜியஸ் டாலரேஷன் குப்தா பீரியட்ல இருக்கு அப்படின்னா இருக்கு. ஏன்னா குப்தா பீரியட்ல ராயல் பேட்டர்னேஜ் மற்ற ரிலீஜனுக்கு கிடைக்கல வச்சு, மற்றபடி எந்த ஒரு ரிலீஜனையுமே என்ன பண்ணவில்லை. ஓகே, ஒரு ரூலர்ஸ் வந்து இந்த ரிலீஜனை மட்டும்தான் நான் வந்து இருக்கணும், மற்ற ரிலீஜன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் சொல்லலை. ஓகே, ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஸோ குப்தா பீரியட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போதான் நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நோக்கி வரும், நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். த ஏஜ் ஆஃப் குப்தாஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் அ கிளாசிக்கல் ஏஜ் இன் த ஸ்பியர் ஆஃப் கல்ச்சரல் டெவலப்மெண்ட்ஸ். The period 300 to 600 Common Era was an important phase in the history of temple architecture. Most of the temples survived are located in the hilly regions of Madhya Pradesh and or in the Rhine states. The growing influence of image worship demanded the construction of the temples with garbhagraha. Garbhagraha அப்படின்றது என்ன அப்படின்னா sanctorum அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, garbhagraha ஆக்சுவலா sanctorum-னு பேரு, sanctuary கொடுத்துருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இது நான் டீப்பா நடத்துறேன், வெயிட் பண்ணுங்க. தமிழ்ல கர்ப்ப கிரகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மூலஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பண்றேன், இது பண்ண முடியல. நான் தனியாவே இன்னொரு தடவை நடத்துறேன் இது. இந்த கர்ப்ப கிரகம் அப்படின்றது இட்ஸ் நாட் அ சாங்க்சுவரி, இட் இஸ் கால்டு சாங்க்டோரம். சாங்க்டோரம் அப்படின்றது என்ன தெரியுமா? சாங்க்டோரம், சாங்க்டம், சாங்க்டோரம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப புனிதமானதுன்னு அர்த்தம், நம்ம மூலஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகே, இது நம்ம தனியா நம்ம நடத்துறோம், டோன்ட் வரி. ஓகே, சாங்க்டோரம்னு பேர். த சர்வைவிங் ரிமைன்ஸ் ஆஃப் த ஸ்டோன் டெம்பிள்ஸ் இன்க்ளூட் த விஷ்ணு டெம்பிள் அட் திகாவா, சிவா டெம்பிள் அட் கோ பார்வதி டெம்பிள், சாஞ்சியில இருக்கு நிறைய. நீங்க அப்படியே ஜஸ்ட் நீங்க அது இமேஜஸ் மட்டும் பாருங்க. ஓகே, இதுதான் வந்து, ஜஸ்ட் வாட்ச் திஸ்.
சேஞ்ச் ஆகல சார் ஆட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு சார் அத நான் சேஞ்ச் பண்ணல இப்ப தெரியதா எஸ் சார் என்ன அருண் தூங்கிட்டியா அருண் 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 சாரி சார் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு கிளாஸ் முடிக்க போடுறேன் ஒன்னாருக்கு ஏன் அவங்களை தொல்லுப்படுகிற அப்படின்னு இல்லப்பா நீ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு 7:30 கிளாஸ் எல்லாம் வைக்காது அப்படின்னா சரி ஓகே பாத்துக்கலாம் நம்ம பிரச்சனை நமக்கு தானே தெரியும் ஈவினிங் நிறைய பேர் ஈவினிங் வைக்கலாம்னு பார்த்தா நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க ஒர்க் பண்றவங்க வந்து ஈவினிங் வேணாம் சார்னு சொல்றாங்க ஸோ அதனாலதான் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறேன் டோன்ட் வரி இனிமேட்டு கிளாஸ் கொஞ்சம் ஒரு 8:00 மேல வைக்கிற மாதிரி பிளான் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் உங்களை பார்த்தாலே பாவமா இருக்கு ஆக்சுவலா கண்ணுல அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நீங்க இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தா தெரியுது ஃபைன் பட் ஆனா பட் இயர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுன்றது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா அதனால கிளாஸ் காலையில காலையில சார் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு சார் கிளாஸ் பார்த்துட்டு ஓகே ஓகே துரை ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் இருக்கும் ஓகே ஸோ ஜஸ்ட் வாட்ச் திஸ் ஆக்சுவலா இது டெம்பிள் ஆர்கிடெக்சர்ன்ற ஒரு டாபிக்ல வரும்ப்பா அப்போ நடத்தினாதான் புரியும் பட் இருந்தாலும் இதை ஜஸ்ட் பாருங்க ஆக்சுவலா அதாவது ஒரு இந்து கோவில் அப்படின்னாலே இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரே மூணா பிரிப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர்ல டெம்பிள் ஆர்கிடெக்சரை மூணா பிரிக்கிறாங்க இந்தியாவில் மூணு விதமான டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜென்ரலாகவே என்ன விதமான டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்தியாவோடைய டெம்பிள் ஆர்கிடெக்சரை நீங்க இப்படி எடுத்துறீங்க ஓகே எடுத்துக்கிட்டு இப்படி வரீங்கன்னு வச்சுக்கோங்க வெயிட் பண்ணுங்க ரொம்ப கேவலமா இருக்கு ஸோ இந்தியாவோடைய டெம்பிள் ஆர்கிடெக்சரையே நார்த் இந்தியாவோடைய டெம்பிள் ஆர்கிடெக்சரை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நகரா அப்படின்னு சொல்றாங்க ஓகே டெக்கன் டெம்பிள் ஆர்கிடெக்சரை வெசேரா அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் இந்தியாவோடைய டெம்பிள் ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அது டிரவிடியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும் நார்த் இந்தியாவுடைய டெம்பிள் ஆர்கிடெக்சர் என்னன்னு சொல்றாங்க நார்த் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் இது நகரா நகரா நிஜிஆர் நகரா சவுத் இந்தியாவோட டெம்பிள் ஆர்கிடெக்சரை வெசேரா விஇ எஸ்ஏஆர் வெசேரா and that is Deccan south india ve dravidian temple architecture nu solran dravidian temple architecture idhula nama gupta period oda temple architecture nehra temple architecture patta paak porom puriyudhunga so indha nehra temple architecture neenga nenikiradha vida romba superana oru vishayam irukku okay yen temple architecture gupta period la varudhu nu ketaana image worship vandiruchu point number 1 இமேஜ் வர்ஷிப் வந்த உடனே இமேஜ் வர்ஷிப் கூட இப்போ முருகர்னு நான் இதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ முருகர் அப்படின்னா இந்த வடிவில் இருப்பாருன்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ என்னுடைய பக்தி என்னுடைய கடவுளை நான் நேரில் பார்க்குற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ இதே மாதிரியே பாருங்க அதான் கொடுத்துருக்கானுங்க இங்க விஷ்ணு டெம்பிள்னு கொடுத்துருக்கானா விஷ்ணு டெம்பிள் அட் திகாவா சிவா டெம்பிள் அட் கோ பார்வதி டெம்பிள் அட் நச்சா குதாரா அண்ட் புத்திஸ்ட் டெம்பிள் இதெல்லாம் எங்கன்னா மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய சில டெம்பிள்ஸ் இதுல ஃபேமஸான டெம்பிள் என்னன்னா விடிஷான்ற இடத்துல சாஞ்சின்ற இடத்துல இருக்கு
The earliest surviving temple of the Gupta temple is one at Sanchi. It consists of an enclosed cell and a columnate portico. இத நீங்க பார்த்து பயப்படலாம் தேவையில்லை, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு கோவில் போறீங்க. ஒரு கோவில் போகும் பொழுது மண்டபம் இருக்கும். நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஆக்சுவலா ஒரு கோவில் போறீங்க, இப்ப நம்ம ஊர் கோவில் பாத்தீங்கன்னா மேல கோபுரம் இருக்கும். ஆனா பட் இயர்லி டைம் பீரியட்ல இது மாதிரிலாம் கோபுரம் கிடையாது. ஒரு நாலு பில்லர் இருக்கும், பில்லருக்கு மேல ஒரு ரூஃப் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கல்லுலயே இருக்கும். அதை தாண்டா என்னன்னா கர்ப்ப கிரகம். இந்த கர்ப்ப கிரகம் அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர், இது ஓபன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. கர்ப்ப கிரகம், கர்ப்ப கிரகம் ஒரு மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க. முக்கியமான கடவுள் டெய்டின்னு சொல்லக்கூடிய கடவுள் அந்த மூலஸ்தானத்துல தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுப்போம். த விஷ்ணு டெம்பிள் அட் தியோகர் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆர்னேட் அண்ட் பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட். The development of these temples, however, did not displace the cave temples. The cave architecture of this period is predominantly Buddhist with a few exceptions. The Brahmanical cave at Udayagiri has inscription belonging to Chandragupta II. The most prominent example of the rocket achievements of this period are at Ajanta and also Bagh. Okay, inga nalla purinjikonga. Idu perla idu moonume enna na idu rendume enna na idu per structural temples nu per. நான் டெம்பிள்ஸ்ல ரெண்டு விதமான டெம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்னு என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இன்னொன்னு ராக்கெட். இதை பாத்தீங்கன்னாலே தெரியும், சுத்தி பாருங்க மலைலாம் இல்லை. மலை இல்லாத இடத்துல கல்லெல்லாம் உடைச்சு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோவில்ல பாருங்க கோபுரம்லாம் கிடையாது, விமானம் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எடுத்த உடனே நீங்க மண்டபம், மண்டபம்னா என்னன்னு தெரியுதா, 1, 2, 3, 4, 5, 6 பில்லர்ஸ் இருக்கா, பில்லர்ஸ் மேல ரூஃப் இருக்கா, இதுக்குள்ளார போனீங்கன்னா இங்கதான் சாமியை வச்சிருப்பாங்க உள்ளார. இந்த சாமி வச்சிருக்க ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். சில இடத்து கோவில்ல சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகே, ஸ்கொயர், ரெக்டாங்குலர், சர்க்குலர் ஷேப். ஸோ இதுக்கு மேல ஒரு இமேஜ், இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் கட்டியிருப்பாங்க. தோ இங்க கட்டியிருக்காங்க பாரு. இதுக்கு பேருதான் என்ன அப்படின்னா நார்த் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல, அதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா ஷிகாரான்னு பேரு. இதே நம்ம தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விமானம்னு பேர். இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுத்துக்கோங்க, விமானா கர்ப்ப கிரகத்துக்கு மேல விமானம்னு பேர். பட் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, ஷிகாரா. சோ நார்த் இந்தியாவில் அதுக்கு பேரு ஷிகாரா, சவுத் இந்தியாவில் அதுக்கு பேரு விமானம். இந்த கர்ப்ப கிரகம் அப்படின்றது சிம்பிளா இருக்கும், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான், ரெண்டு என்ட்ரன்ஸ் தான் இருக்கிறது. சோ டார்க்கா இருக்கும் பாருங்க, எல்லா இடத்துலயுமே பாருங்க டார்க்கா இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் ஒரு சிம்பிள் டெம்பிள் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரிதான் விஷ்ணு டெம்பிள் அட் தியோகர், சாஞ்சியில வந்து ஒரு டெம்பிள் இருந்திருக்கு, அண்ட் ஆல்சோ உதயகிரி அப்படின்ற இடத்துல விஷ்ணு இந்த ஃபார்ம் ஆஃப் வராகா. ஸோ உதயகிரி அப்படின்ற இடத்துல விஷ்ணுவை வராக வடிவத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது டெம்பிள்ஸ், குப்தா பீரியட்ல இருந்து டெம்பிள்ஸ். இன்னமும் டெம்பிள்ஸ் பத்தி நம்ம சொல்லுங்க சார். இந்த உதயகிரி வந்து மத்திய பிரதேசல இருக்கா அல்லது வந்து ஒடிசால உள்ளதா? இது மத்திய பிரதேசல, இதே போல மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய உதயகிரி, ஒடிசால இருக்கக்கூடிய உதயகிரி. அது ஒடிசால இருக்கக்கூடிய உதயகிரி கேவ்ஸ், உதயகிரி அண்ட் கந்தகிரி கேவ்ஸ். இது ஜஸ்ட் உதயகிரி அவ்வளவுதான். ஓகே, பெயிண்டிங்ஸ். The literary references prove that apart from the professional artist, men and women of elite classes also are best painters. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குப்தா பீரியட்ல அஜந்தா அப்படின்ற இடம், அஜந்தா மத்திய பிரதேச, சாரி மகாராஷ்டிரால இருக்கு, அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட். இந்த அஜந்தா அப்படின்றது ஒரு சிங்கிள் ரூலர்ஸால அங்க இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ்லாம் வரல. சொல்லப்போனா அஜந்தா கேவ்ஸ் மௌரியன்ஸ் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கும். மௌரியன்ஸுக்கு அப்புறமா வகடகாஸ், வகடகாஸுக்கு அப்புறமா குப்தாஸும் அங்க இருக்கக்கூடிய அஜந்தா ஓவியங்கள்ல அவங்களுடைய திறமையை காமிச்சிருக்காங்க. சோ த ரிமைன்ஸ் ஆஃப் தி குப்தா பெயிண்டிங்ஸ் வேர் சீன் இன் தி கேவ்ஸ் ஆஃப் அஜந்தா, பாக் அப்படின்றது இட்ஸ் இன் பீகார் அண்ட் பதாமி, பதாமி கர்நாடகால இருக்கு. பிசைட்ஸ் ஃபெயிண்ட் ட்ரேசஸ் ஃப்ரம் அதர் பிளேசஸ், த பியூட்டிஃபுல் முரால்ஸ் ஆன் வால்ஸ், சீலிங்ஸ், டோர் ஃப்ரேம்ஸ் அண்ட் பில்லர் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆஃப் கான்செப்ஷன் அண்ட் டெக்னிக். த டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங் யூஸ்ட் வாஸ் கால்டு ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னா என்னன்றதை ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க. வாட் இஸ் ஃப்ரெஸ்கோ செக்கோ ஆர் வாட் இஸ் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னா, அ டெக்னிக் ஆஃப் வால் பெயிண்டிங் வேர் த பிக்மெண்ட்ஸ் மிக்ஸ்டு வித் ஆர்கானிக் பைண்ட் அண்ட் அப்ளைடு ஓவர் அ ட்ரை பிளாஸ்டர். ஒண்ணுமே கிடையாது. ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னா என்ன தெரியுமா, இப்போ சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த சுவத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கவுட் அங்க இருக்குல்ல சாணி, இந்த கவுட் அங்க எந்த இடத்துல பெயிண்ட் பண்ண போறாங்களோ அந்த சுவத்துல அந்த கவுட் அங்க முதல்ல அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் காய விடுவாங்க. அதுக்கப்புறமா லைம் ஸ்டோனை அப்ளை பண்ணுவாங்க சுண்ணாம்பு, அது கொஞ்ச நேரம் காயும்.
அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸை யூஸ் பண்றாங்களோ, இப்போ சொன்ன அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா பிக்மெண்ட்ஸ் மிக்ஸ்ட் அண்ட் ஆர்கானிக் பிளைண்ட்னு சொல்லிட்டேன், இதே வந்து ரெசிடியூஸ் இருக்கும், பிளான்ட் ரெசிடியூஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு பெயிண்டையும் கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி கவுடன் பிளஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் லைம் ஸ்டோன் ஓகே சுண்ணாம்பு, இது ரெண்டுமே சுவரை வந்து பார்க்கும் பொழுது சுவத்துல என்ன ஓவியம் வரைச்சாலும் பார்க்கறதுக்கு ரிச்சா வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக் தான் என்னன்னா ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னு பேர். இதுல நிறைய ஆர்கானிக் ஆர்கானிக் திங்ஸ் வேர் ஆல் யூஸ்ட், இன்னும் சோ மெனி ஆர்கானிக் திங்ஸ் வேர் ஆல் யூஸ்ட் ஆக்சுவலி. ஓகே ஸோ ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் அடிஷன் டு திஸ் ரிலீஜியஸ் சீன்ஸ் ஓகே தெர் ஆர் த சீன்ஸ் ஃப்ரம் எவ்ரிடே லைஃப் இன் த சிட்டிஸ் அண்ட் ஆல்சோ வில்லேஜஸ். ஸோ பெயிண்டிங் அப்படின்றது ஃபேமஸ். த ஆர்டிஸ்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் இஸ் எவிடென்ட். ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் ஈஸியா நீங்களே எழுதலாங்க. நேச்சர் இருந்துச்சு, அனிமல்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங்ஸ் ஆர் மார்க்ட் பை ஃபைன் பேலன்ஸ் பிட்வீன் த மெட்டீரியல் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். எதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு தேவையோ அதை பத்தி இருக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு தேவையானதை பத்தியும் வரைஞ்சிருக்காங்க. அட் த எண்ட் தி ஜெனரல் இம்ப்ரெஷன் வாட் தட் தீஸ் பெயிண்டிங்ஸ் வேர் அஃப்ளூயன்ஸ் ஆஃப் அப்பர் காஸ்ட் அண்ட் த நார்மல் ஹார்ஷிப்ஸ் ஆஃப் சப்பார்டினேட் ஃபோக்ஸ் வேர் நாட் போர்ட்ரேட். இதுலயும் பாருங்க, பெயிண்டிங்லயும் அப்பர் காஸ்டோடைய திங்கிங், அப்பர் காஸ்டோடைய அவங்களுடைய அஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸிங் பெயிண்டிங்ஸ் தான் இருக்குதே வரைய சபார்டினேட் ஃபோக்ஸ்ன்றது என்ன, அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் பத்தி பெயிண்ட் பண்ணவே படலை. இதுதான் பெயிண்டிங்ஸ், அஜந்தாவுடைய பெயிண்டிங்ஸ். ஆனால் அஜந்தா பெயிண்டிங்ஸ்ல நல்லா புரிஞ்சுக்கணும், குப்தாஸுக்கு அப்புறமா அஜந்தா பெயிண்டிங்ஸ்ல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் காட்டினது யார் சார்னா சாளுக்கியாஸ் தான். சாளுக்கியாஸ் அப்படின்றவங்க தான் அஜந்தாஸ்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஓகே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை நான் சொன்னேன் இல்லையா, இது ஒருத்தர் ப்ரிலிம்ஸ்ல கேட்ட குவெஸ்சன், அவல கோட்டீஸ்வரா இதை நான் பத்மபாணி அப்படின்னு சொல்லியிருப்பேன். புத்தாவை ஓகே கையில தாமரை பூ வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காரா, ஸோ இதுக்கு பேர் என்னன்னா அவல கோட்டீஸ்வரா ஆர் பத்மபாணி அப்படின்னு பேர், பத்மபாணி. ஸோ இதே செகண்ட் இமேஜ்ல புத்தா ஒரு ராயல்ஸ் ஒரு ராயலா, அதாவது ஒரு பிரீஸ்டா இருக்கு, சாரி பிரீஸ்ட்ன்ற அவர் ஒரு ரூலரா இருக்கும் பொழுது அவருடைய அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாருன்றத பத்திலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, இங்க ஒயிட் கலர் புத்தாசியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. இது ஏழாவது நூற்றாண்டுல, ஆறாவது ஏழாவது நூற்றாண்டுல வரையப்பட்ட ஓவியங்கள், இதே ஓவியங்கள் இன்னைக்கும் அதோடைய கலர் மாறாம இருக்கு. ஓகே அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் பெயிண்டர்ஸ் ஹேட் கிரேட் நாலேஜ் இன் கலர்ஸ். அண்ட் இதே டைம் பீரியட்ல தமிழ்நாட்டிலயும் ஒரு பிளேஸ்ல இருக்கு, தமிழ்நாட்டிலயும் இதே டைம் பீரியட்ல வரையப்பட்ட ஒரு ஓவியம் இருக்கு, எங்கன்னு தெரியுமா யாருக்கலாம், சித்தனவாசல். வேற சித்தனவாசல் தவிர்த்து, சித்தனவாசல் ஓகே, விழுப்புரம் பக்கத்துல பனமலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அது பின்னாடி ஒரு அழகிய ஒரு லேக் இருக்கும். அந்த பனமலையில தாளகிரீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கு, அது ஒரு சிவன் கோவில், அது ஆக்சுவலா சிவன் கோயில். ஆனா மக்கள் இதை அது ஒரு லவர்ஸ் பார்க்கா மாத்திட்டானுங்க. ஆக்சுவலா அங்க போனா அந்த கோயில இப்ப எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் திறக்கிறாங்க, ஏன்னா மலை மேல ரொம்ப தனிமையா இருக்கும். ஸோ அதனால அந்த மலை மேல ஞாயிற்றுக்கிழமையில போனீங்க அப்படின்னா எக்ஸாக்டா பல்லவர் இந்த டைம் பீரியட்ல பல்லவா சவுத் இந்தியாவில் எமர்ஜ் ஆகுறாங்க. ஸோ அஜந்தால எந்த விதமான பெயிண்டிங்ஸ் எந்த விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்களோ அதே டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி பல்லவாசும் இங்க நம்ம தமிழ்நாட்டில் சித்தனவாசல் அண்ட் ஆல்சோ இந்த விழுப்புரம் பக்கத்துல தாளகிரீஸ்வரா ஹில்ஸ். நீங்க நெட்ல போனீங்கன்னா கூட தெரியும், நான் பின்னாடி கூட இன்னொரு ஸ்லைடு வச்சிருக்கேன் அதுல காமிக்கிறேன். தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாளகிரீஸ்வரர் மலையில இங்க புத்தாவோட இமேஜ் இருக்கிற மாதிரி இங்க சக்தி சிவா சக்தியோடைய வர்ஷிப் இருக்கும், அவங்களோட இமேஜ் இருக்கும், அதை நீங்க பாருங்க அப்புறமா. ஸோ இது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்கல்ச்சர்ஸ். ஓகே இந்த ஸ்கல்ச்சர்ஸை பத்தி நம்ம டீப்பாவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். விஷ்ணு இன் த்ரீ இன்கார்னேஷன், விஷ்ணு கிருஷ்ணா நரசிம்மா இந்த மாதிரியான, ஓகே இந்த மாதிரியான இமேஜஸ் இருக்கு. ஓகே விஷ்ணு இன் த்ரீ இன்கார்னேஷன், ஆக்சுவலாக வராகான்னு வரணும், வராகா. ஓகே வராகா நரசிம்மா, அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் ஆர்ம்டு விஷ்ணு. ஸ்கல்ச்சர்ஸை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாகவே ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, குப்தாஸ் பீரியட்ல எந்த விதமான ஸ்கல்ச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம படிச்சது தான். கந்தாரா மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் பட்னி வாச்சு, ஓகே ஹிந்து புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ட்ரெடிஷன்ஸ் வந்துச்சு. ஏ அன்யூஷுவல் லார்ஜ் சைஸ்டு ஹார்ஸ் கல்ச்சர்ஸ் ஃப்ரம் கைரிகார் ஆஃப் அண்ட் பிலீவ் டு ரெப்ரஸண்ட் சாக்ரிஃபைஸ் ஹார்ஸ், ஒன்றுமே கிடையாது. குப்தாஸ் பேசிக்கலி பிராமின்ஸ்ன்றதால ஹார்ஸ் உடைய ஸ்கல்ச்சர்ஸ் அதிகமாக வந்திருக்கிறதால
கண்டிப்பா அஸ்வமேத யாகம் அப்படின்றது நடந்திருக்கு. பிராமணிக்கல் ஸ்கல்ச்சர்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் வேர் மோஸ்ட்லி இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் விஷ்ணு. சைவத் கல்ட் லிமிடெட் இட்செல்ஃப் வித் பாலிக் வர்ஷிப் ஹாஸ் ஃபியூ ஸ்கோப் ஃபார் ஸ்கல்ச்சரல் இமேஜினேஷன். ஆல்தோ த இமேஜஸ் ஆஃப் சைவத் டெய்டிஸ் சச் அஸ் துர்கா வேர் ஃபார்ம். ஸோ சிவ வழிபாடு இருந்திருக்கு, பட் சிவாவுக்கு அதிகமாக ஸ்கல்ச்சர்ஸ் வரல. சிவாச லிங்க வடிவில் தான் வர்ஷிப் பண்ணாங்க, பட் துர்காவை ஏன்னோ கல் வடிவமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. விஷ்ணுவுக்கு தான் அதிகமான இன்கார்னேஷன், விஷ்ணுவுடைய அதிகமான இன்கார்னேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இதாவது இல்லாமல் ஹிந்து புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ட்ரெடிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கல்ச்சர்ஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த அன்யூஷுவல் லார்ஜ் சைஸ்ட் ஹார்ஸ் கல்ச்சர் ஃப்ரம் கைரிகார், கைரிகார் அப்படின்ற இடம் ஓகே இங்கே அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதான் ஸ்கல்ச்சர்ஸ். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சிவ முகலிங்கா அப்படின்னு பேரு, சிவ முகலிங்கா அண்ட் த ட்ரிபிள் பஸ்ட் ஆஃப் சிவா எலிஃபண்டா கேவ்ஸ். இது ரொம்ப முக்கியம், இந்த எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. மகாராஷ்டிரால எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்னு ஒரு கேவ்ஸ் இருக்கு. எலிஃபண்டா கேவ்ஸ் பாம்பேல இருந்து ஜஸ்ட் ஒரு அது கடல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட். அதுக்கு ஏன் எலிஃபண்டா கேவ்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, இது ஆக்சுவலாக வந்து ராஷ்டிரகூட அதாவது ட்ரெவிடியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர் எப்படியோ அப்படிதான் இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருக்கும். ஓகே, முதல்ல இந்த ராஷ்டிரகுதாஸ் அப்படின்றவங்க நம்ம நார்த் இந்தியாவில் செவன்த் செஞ்சுரிக்கு மேலே வருவாங்க. ஓகே, பட் இங்கே 515 கொடுத்துருக்கான். பட் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, குப்தாஸ் பீரியட்ல இதை ஆரம்பிச்சிருப்பாங்க, பட் இதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணது ராஷ்டிரகுதாஸ். ஸோ இது ட்ரெவிடியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர்ன்றதால ஜென்ரலாகவே ராஷ்டிரகுதாஸ்னு கொடுத்துருவாங்க. பட் குப்தா பீரியட்லேயும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்குன்றது தெரியணும். பொதுவாக ஜென்ரலாக இதை கம்ப்ளீட் பண்ணது ராஷ்டிரகுதாஸ், பட் குப்தாஸ் ஸ்டார்டட் த ப்ராசஸ். இப்போ ஒரு கோவில்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நினைச்சா கோவில்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது ஒரு கேவ், கொஞ்சம் ஒரு டைனஸ்டி ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு டைனஸ்டி முடிச்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதுல எலிஃபண்டா கேவ்ஸ் அப்படின்றது சிவாவுடைய அந்த மூணு வடிவத்தை வந்து பார்க்கும்பொழுது காமிக்கிறாங்க. ஓகே, எலிஃபண்டா கேவ்ஸ், இந்த கேவ்ஸை கண்டுபிடிச்சது போர்ச்சுகீஸ். இந்த கேவோடைய இந்த ஐலண்டோடைய என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய எலிஃபண்ட் ஒன்று இருக்கும். அதை முதல்ல போர்ச்சுகீஸ் இந்த ஐலண்டுக்கு வரும்பொழுது அந்த எலிஃபண்ட்டை உண்மையாலுமே அங்கே ஒரு யானை இருக்கும்னு பயந்துட்டாங்க. ஸோ அதனாலேயே அந்த கேவ்ஸ் எலிஃபண்டா ஐலண்ட்ஸ் சொல்லுவாங்க, தட் இஸ் எலிஃபண்டா கேவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எ சப்ஸ்டான்சியல் நம்பர் ஆஃப் தீஸ் கல்ச்சர்ஸ் கேம் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் சென்டர் சச் அஸ் விடிஷா, இரான் அண்ட் உதயகிரி. த க்ரௌனிங் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் குப்தாஸ் ஆர்ட் வாஸ் அ நம்பர் ஆஃப் சீட்டட் அண்ட் ஸ்டாண்டிங் இமேஜஸ் ஆஃப் தி புத்தா அண்ட் போதிசத்வாஸ் அட் சார்நாத் வேர் மதுரா ஆர்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் சீன். ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படித்த எல்லாமே திருப்பி அதே திருப்பி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, க்ரௌனிங் எலமெண்ட் வந்தாச்சு, கந்தாரா மதுரா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாச்சு. ஓகே, முக்கியமாக மதுராவில் இருக்கக்கூடிய இந்த க்ரௌனிங் எலமெண்ட்ஸ், புத்தாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த க்ரௌனிங் எலமெண்ட்ஸ் தான் திருப்பி வருது. இமேஜஸ் ஆஃப் த சீட்டட் தீர்த்தங்கரா சீர்த்தை ஜெயினிசத்துலேயே வந்து பார்க்கும்பொழுது ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்றது வந்தாச்சு. இதை நீங்கள் படிக்கணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்னென்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த நீங்கள் பாருங்கள், இட் இஸ் சீட்டட் புத்தா இன் தர்ம சக்கர பிரவர்த்தனா 5th century காமனேரா. குப்தாஸ் பீரியடில் வந்து அந்த முத்ராசை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கையில் இந்த முத்ராசை ஏற்கனவே காமிச்சிருக்கேன். தர்ம சக்கர பிரவர்த்தனா இப்படின்றது இருக்கும், இந்த இப்படி இருந்தும் பொழுது இது இப்படி வச்சிருப்பாங்க. ஓகே, தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது அபய முத்ரான் பேர். குப்தாஸ் கல்ச்சர்ஸ் டேட்டிங் பேக் டு த பீரியட் ஆஃப் குமாரகுப்தா பீரியட்ல இது உருவாக்கப்பட்டது. ஓகே, அண்ட் யூ கேன் சி திஸ். ஸோ இந்த மாதிரியான கந்தாரா மதுராவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் குப்தா பீரியட்லையும் கன்யூ ஆயிருக்கு. ஓகே, இட் வாஸ் த சீட்டட் ஜெயின் தீர்த்தங்கரா, உட்கார்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஜெயின் தீர்த்தங்கரா, இதுவும் கன்யூ ஆயிருக்கு. அண்ட் டெரகோட்டா ஆர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இந்த டெரகோட்டா ஹெட்ஸ் ஆஃப் பார்வதி அண்ட் டெரகோட்டா ஹெட்ஸ் ஆஃப் புத்தா. ஓகே, ஸோ களிமண்ணில் செஞ்ச அண்ட் குப்தா பீரியட்ல இங்கே என்ன ஒரு மியூசியம் இம்பார்ட்டன்ட்னா, இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டெரகோட்டா ஆர்ட்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் ஆர் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிகரைன்ஸ் அண்ட் பிளேட்ஸ் ஃபவுண்டட் அட் மெனி பிளேசஸ் நார்த் இந்தியாவில், இந்த ராஜ்காத் கௌஷாம்பின்ற இடத்துலலாம் இருக்கு. செவரல் ஃபைன்லி மாடல்டு டெரகோட்டா ரிலீவ்ஸ் வேர் ஃபவுண்டட் புத்திஸ்ட் ஸ்டூப் ஆஃப் தேவ்னி மோரி. இது வந்து இந்த தேவ்னி மோரின்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா குஜராத்தில், இங்க புத்திஸ்ட் ஸ்டூபா வந்து குப்தா பீரியட சார்ந்த புத்திஸ்ட் ஸ்டூபா இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. த பிளேஸ் கால்ட் தேவ்னி மோரி. அமாங் தி ரிமார்க்கபிள் பீசஸ் ஆஃப் மானுமெண்டல் டெரகோட்டா ஸ்கல்ச்சர்ஸ் ஆர் தி லைஃப் சைஸ்டு காடஸ் கங்கா ஆண்டி அம்னோ. ஓகே, அச்சித்ரால நீங்க அச்சித்ராவை பத்தி மேப்ல எழுதும் பொழுது நீங்க ஏற்கனவே படிச்சோம் அச்சித்ரா. ஓகே, இட் இஸ் தி பிளேஸ் வேர் த ஜெயின் தீர்த்தங்கரா வர்ஷவனா ஹி வாஸ் இன் த மெடிடேஷன். இது பாஞ்சாலி பிறந்த இடம் அதெல்லாம் படிச்சீங்கல்ல. அதுல இப்போ என்ன போடணும் அப்படின்னா,
okay, terracotta, the life-sized goddesses Ganga and Yamuna. Ganga and Yamuna images in the Achchitra appindra places ni kandupidichirukanga. Adu endha period na Gupta period. So rendu vishayanga map la varudhu, onnu Devani Mori Gujarat, innonu enna sir appdi solittu paakumbodhu, the goddess Ganga and also Yamuna founded Achchitra. Okay, fine. So idha vishayam paathinaale theriyum, Dev terracotta Buddha at Devani Mori super site. Devani Mori and terracotta images of goddess Ganga and Yamuna. Gupta's period la adhigama goddess Ganga and Yamuna va even nama kovil la ipo nama hindu kovil la ipo dwara balagargal nu kelvi pottirpi Shiva kovil ku Vishnu kovil ku poninga mukhyama sami ki vella neenga enna panirpinga dwara balagargal irupanga kelvi pottirpinga dwara balagargal ne avargalukku per dwara balaga appdin per oru appo meesi la vechittu kaiyila oru periya inda kadaiyatha la vechittu payanpaduthuvaanga இது சவுத் இந்தியாவில் இந்த துவார பாலகர்கள் இருப்பாங்க. இதே நார்த் இந்தியாவில் துவார பாலகர்கள் கிடையாது. கோவில் ஒரு சாமியை பார்க்க போறீங்கன்னா லெஃப்ட் சைட்ல கங்கா, ரைட் சைட்ல யமுனா இருக்கும். ஓகே ஃபைன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டேக் சம் 2 மினிட்ஸ் பிரேக் அண்ட் கம் பேக். 2 மினிட்ஸ் பிரேக் தான், ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க.
Yeah, come back. Ready? Listen to me. ஒரு நாட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, நின்னா கூட்ட ஓடனாதான் நதி. நீங்க ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிறீங்க அப்படின்னாலே, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருந்தாலும் யுவர் டே டு டே யுவர் பிகமிங் ஸ்டாக்னண்ட்னு அர்த்தம். ஒரு காலத்துல மக்கள் எல்லாம் நாடோடிகளாக தான் இருந்தாங்க, எல்லாமே ட்ரைபல் குரூப்ஸ் தான், எல்லாமே ட்ரைப்ஸ் தான், நாம எல்லாமே ட்ரைப்ஸ் தான். அப்படி ட்ரைப்ஸாக இருந்த நாம கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜியை நோக்கி போக ஆரம்பித்தோம். முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா அந்த நெருப்பு மூலமா உணவை எப்படி பதப்படுத்துறதுன்னு கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா நிறைய ஸ்டோன் டூல்ஸை கண்டுபிடிச்சோம், அதுக்கப்புறமா முக்கியமான டிஸ்கவரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்ரி வீல். அண்ட் இந்த பாட்ரி வீல் மூலமா நாம நிறைய பாட்ஸையும் உருவாக்கணும், ஸோ ஸ்டோரேஜ் நமக்கு ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் அதே பாட்ரி வீலை வச்சு நம்ம நிறைய இடத்துக்கு ட்ரேட் பண்ணவும் ஆரம்பித்தோம். ஸோ ட்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வி நீட் சம் கார்ட்ஸ், ஸோ வீல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே டெக்னாலஜி. இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இருக்கோம். இன்னைக்கு நம்ம இன்னும் ஈவன் எஜுகேஷன்ல கூட இன்னைக்கு டிஜிட்டல் ஈவன் நம்மளுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியில கூட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஜிட்டல் எஜுகேஷன்லாம் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. ஸோ டெக்னாலஜி இருக்கிறதால தான் இப்போ நீங்க எல்லாம் எங்கெங்கயோ இருக்கீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ஜூம்னு ஒரு டெக்னாலஜி இல்லை, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸையும் ஒரு டெக்னாலஜி இல்லை. ஓகே, கொரோனா வந்துருச்சு. ஓகே, உங்க ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கும்? அப்படி அப்படியே இன்னும் அரியராமா அரியராமான்ற மாதிரி தான். டெக்னாலஜி கனெக்ட்ஸ் எப்பயுமே, டெக்னாலஜி இன்டெக்ரேஷன்ஸ், டெக்னாலஜி நம்மளுடைய வேலைகளை எப்பயுமே என்ன பண்ணணும், கொஞ்சம் சால்வ் பண்ணணும். அதனாலதான் சயின்ஸுக்கு எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். த ரீசன் ஒய் பர்டிகுலர்லி எனக்கு 12th படிக்கும் போதுலாம் என்னுடைய எய்மே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே எனக்கு எய்ம் மாறும், அதுதான் விஷயம். 12th படிக்கும் போது என்னுடைய எய்ம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த நான் 9th படிக்கும் பொழுது இந்த வாரணமாயிரம் மூவி வந்துச்சு. அதில் சூர்யா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். வாவ், சூர்யா மாதிரியே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா அப்போ ஒரு கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மெக்கானிக்கல் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சைடு தான் போயிடுச்சு. ஆனால் அங்கே போன பிறகு தான் நம்ம எவ்வளோ டம்மி பீஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடித்த பிறகு ரீசன்ட் என்னதான் மூவியை பார்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு போனாலுமே எனக்கு பேசிக்காவே ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபிசிக்ஸு, ஏன்னா ஃபிசிக்ஸ் வேற எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுல ஃபிசிக்ஸ் அதிகமாக படிப்பேன், அதான் விஷயம், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸ் அதிகமாக பிடிக்கும், ரொம்ப நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி சைடு நிறைய தெரிஞ்சுக்க பிடிக்கும். அதனால தான் மெக்கானிக்கல் ப்ராக்டிக்கலாக படிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அப்படி போனது. ஓகே, ஆனால் பட் என்னுடைய ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரியே நானும் ஒரு காலேஜ் முடிச்சு எனக்கு வேலை டக்குன்னு கேம்பஸ்லேயே கிடச்சிது. டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணேன், டாஃபில ஒர்க் பண்ணேன், குட்டாயில ஒர்க் பண்ணேன். பட் அதெல்லாம் அந்த டைம் பீரியட், ஒரு 24 வயசு நல்லா வாழ்ந்து போயிட்டு இருந்தாலும் இன்னும் ஏதோ சம்திங் சொசைட்டிக்கு டைரக்டா சர்வ் பண்ண முடியலன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போதான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் இந்த சைலேந்திர பாபு சேர பார்த்தேன், இன்னும் சரி ஓகே நாம இந்த ஃபீல்டுக்கு போகலாம் சொல்லிட்டு 24 அட் ஏஜ் ஆஃப் 24 முடிச்சு 25 அப்போ தான் நான் அந்த ஃபீல்டுக்கே வரணும். ஆக்சுவலாக 5 வருஷம் தான் நான் அந்த ஃபீல்டில், இதான் நம்ம ஃபீல்டுன்னு இறங்கி ஒர்க் பண்ணுறது 5 வருஷம் தான். ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னா, அப்போ நான் ஒர்க் பண்ணும்போதே நான் பார்த்த நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பட் ஒரு காலத்தில் டிவிஎஸ்லாம் நிறைய லேபர்ஸை வச்சுருப்பாங்க, பட் நிறைய லேபர்ஸை குறைச்சிட்டு இப்போ அதிகமாக டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு காலத்தில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இதே லேப்டாப்பில் நிறைய குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் இருக்குது, உலரலாம் மைன்யூட் பார்ட்ஸ், ப்ரெஸ் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதை செய்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணணும். பட் இதை எல்லாமே இன்னைக்கு கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் பண்ணுறோம்னு சொல்லக்கூடிய சிஎன்சி வந்து ஈஸியாகிடுச்சு. அப்போது டெக்னாலஜி எப்பயுமே மனுஷனுடைய வேலையை ஈஸியாகிட்டு தான் இருக்குது, ஆனால் பட் மனுஷன் சோம்பேறி ஆகிட்டு இருக்கான், அதான் அந்த விஷயம். கான்செப்ட் புரியுது நான் சொல்கிற பாயிண்ட்டு, மனுஷன் சோம்பேறி ஆகிட்டு இருக்கான், பட் டெக்னாலஜி மனுஷனுடைய வேலையை இன்னமும் ஈஸியாக இருக்குது.
ஓகே இட் ஹஸ் போத் இட்ஸ் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அதை நம்ம தனியாக படிப்போம் அப்போ டெக்னாலஜி அப்படின்னும் பொழுது இந்தியான்ற ஒரு நாடு டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் உச்சம் தொட்ட ஒரு நாடு ஆனால் பிரிட்டிஷ் இந்த நாட்டை திஸ் லேண்ட் வாஸ் ரூல்டு பை பர்பேரியன்ஸ் திஸ் லேண்ட் வாஸ் ரூல்டு பை சூப்பர்ஸ்டிஷியஸ் திஸ் லேண்ட் வாஸ் ரூல்டு பை ஃபெனாட்டிக்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை ரொம்ப மொக்க பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப மொக்க பண்ண ஆரம்பிச்சேன் பட் நான் அதை எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா வான சாஸ்திரமும் சரி காம சாஸ்திரமும் சரி இது ரெண்டுமே ஒரே ஒரு நாட்டில் இன்னும் வந்திருக்கு அப்படின்னா அது எந்த நாடுன்னு நம்மளுடைய நாடு இந்தியா தான் வான சாஸ்திரம்ன்றது வேற அது ஓகே நீ போக 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 இந்த அட்மாஸ்பியரையும் தாண்டி என்ன என்னன்னு படிக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி ஓகே ஏன்னா அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி எல்லாமே இன்டர்லிங்க்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ வான சாஸ்திரமும் நாம தான் காமசாஸ்திரம் காமசாஸ்திரம்ன்றது என்ன ஒரு ஒரு எத்திக்கல் வே ஒரு எத்திக்கல் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் அதாவது காமம் அப்படின்னாலே நிறைய பேர் தப்பான வார்த்தை நினைச்சுக்கலாம் திருமணத்திற்கு பிறகு ஒரு ஒரு இளைஞன் ஒரு இளைஞ்சி அதாவது ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதி எப்படி தங்களுடைய இல்லற வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தணும் எந்த விதமான உணவுகளை எடுத்துக்கணும் எந்த விதமான விஷயங்களை பண்ணணும்னு சொல்றதுதான் என்னன்னா காமசாஸ்திரம் இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ஒன்னு இன்டர் ஒன்னு காதலை பத்தி பேசணும் ஒன்னு இல்லற வாழ்க்கையை பத்தி பேசணும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த உலகத்துக்கே சம்பந்தம் இல்லாத இந்த இந்த உலகத்தையும் தாண்டி இந்த அண்டத்தை பத்தி பேசுறது இந்த ரெண்டத்தை பத்தியும் ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் பேசலாம் இந்தியன்ஸ்னாலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில தே வேர் ஆல் அ லெவல் நம்மளுடைய இந்தியாவுடைய எஜுகேஷனல் சிஸ்டமே அதுக்கு ஒரு காரணம்னு நான் ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன் ஆனால் அதுலேயே சில டிஃபிக்ஸ் இருக்கும் நம்ம தனியாக வரும் எஜுகேஷனை பற்றி படிக்கும்போது இந்தியா ஏன் சார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சூப்பராக இருந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க குப்தா பீரியடில் குப்தா பீரியடுக்கு முன்னாடி இந்தியாவில் சில விஷயங்கள்லாம் அழகாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேற லெவலில் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொன்றத்தையும் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் இப்போ நாம ஆட்டம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் ஆட்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் அணு அப்படின்னு தெரியும் அணு அணுனா ஆட்டம் இந்த ஆட்டமை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா ஆட்டம் பத்தி அது ஒரு பாட்டா வரும் நம்மளுடைய இந்தியாவில் எந்த ஒரு சயின்ஸை பத்தி ஒரு விஷயம் வந்தாலும் அது ஒரு பாட்டா சொல்லிடுவாங்க அணுவை தொலைத்தேழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு வந்து அவையார் அணு ஆட்டம் ஆட்டமை உடைக்கிறத பத்தி அவையார நீங்க பேசியிருக்காங்க ஆட்டமை பத்தி எந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலும் ஆட்டமை உடைக்கிறதுன்றதுன்றது நம்ம படிக்கிறோம் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அப்ப ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் அணுவை துளைத்தேழ் அணுவை துளைன்றாங்க அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அதுக்கப்புறமா இந்த ராமாயணம் காலத்திலேயே இந்த புஷ்பக விமானம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைன்னு சொல்லிட்டு பிராக்டிக்கலாவே இந்த நாசாணும் அத இந்த புஷ்பக விமானம் ராவணனுடைய விமானம் புஷ்பக விமானம் இட்ஸ் பேசிக்கலி எ மெர்க்குரி ஆக்சுவேட்டட் விமானம் இது செட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ராவணன் வாஸ் பேசிக்கலி கிரேட் லெஜெண்டரி மியூசிஷியன் ஹி வாஸ் அ கிரேட் லெஜெண்டரி டாக்டர் இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியம்னு சொல்ற மாதிரி சிந்தாமணி வைத்தியம் அப்படின்றது இலங்கையில ரொம்ப ஃபேமஸ் அதோடைய ஆரிஜினல் அதோடைய Who was the founding father? It's Ravanan. Eureka, Eureka, Eureka. One of them is going to go to Greece. Okay, Eureka is going to go to Greece. What is going to go to Greece? Okay, so, now, there is a tree. In the tree, there is a 5. Now, there is a tree. There is a 20 liter. What are you doing? There is a 5 kilo ball. போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா வழிஞ்ச தண்ணி வெளில வருது அப்போ நீங்க அந்த வழிஞ்ச தண்ணி வெளில வந்த தண்ணியும் அந்த பாலுடைய வெயிட்டும் நீங்க கரெக்டா கிராஸ் செக் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் தட் இஸ் கரெக்டா இருக்கும் சேம் வெயிட் இருக்கும் இது சொன்னது யுரேகா ஓகே தட் இஸ் ஒரு கிரீக் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் இது ஆக்சுவலா ஆனா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிளுக்கு முன்னாடி அவ்வையார் இந்த கான்செப்ட் சொல்லிட்டாங்க ஆழ அமுக்கி முகழ்கினும் ஆழ்கடல் நீர் நாடி முகழாது நாள்காடி ஒரு பாட்டு ஓகே அண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா மனுஷனுக்கு மட்டும் இல்லாம யானைகளுக்கும் வரக்கூடிய நோய் என்னன்றது நம்மளுடைய இந்தியன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில கிரேட் டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க
ஓகே சங்க காலத்திலேயே யூனோ தெர் வாஸ் அ கிரேட் டாக்டர் அகஸ்தியா அண்ட் ஆல்சோ திஸ் தேரையர் வாஸ் சோ ஃபேமஸ் தேரையர் அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர் கோகர் வாஸ் அ டாக்டர் சங்க காலத்திலேயே பிரெயின் டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணியிருக்காங்க குப்தாஸ் பீரியட்லயே ஹார்ட் டிரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணியிருக்காங்க சரகா அண்ட் சுசுருதான்னு சொல்லக்கூடிய ரெண்டு டாக்டர் மிக சிறந்த ஜீனியஸ் ஆரியபட்டா மிக சிறந்த ஒரு யூனோ விஞ்ஞானி வாஸ் அ மேத்தமெட்டிஷியன் ஓகே ஆரியபட்டா அண்ட் ஆரியபட்டாக்கு அப்புறமா என்ன ஒருத்தர் இருக்கார் ஆக்சுவலா ஓகே இந்த இந்த மாதிரி நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் ரொம்ப சிவியராகவே கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க ஓகே யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றத இப்போ பார்க்கலாம் பார்க்கலாமா ஷல் வி எஸ் So the first fellow, Aryabhatta. So the Gupta period saw further developments in the field of mathematics, medicine and astronomy. The famous mathematician and astronomer Aryabhatta was from Pataliputra. He wrote at least two works, that is Aryabhatyam, a textbook on astronomy and mathematics, and Arya Siddhanta, the only known true reference in later works. His decimal system of notation was later used by Varahamihira. And ye thavarthu illama Aryabhatta appadinaale ungalku innum sila vishayangal theriyum. Enna theriyum? Aryabhatta odiya Aryabhatta nu eduthukittingna appo avanga solirukanga enna Aryabhatyam and Surya Siddhantam. Aryabhatta da nalla purinjikonga. Aryabhatta da the heliocentric இந்த ஹீலியோசென்ட்ரிக் தேரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹீலியோசென்ட்ரிக் தேரின்றது என்ன காப்பர்னிக்கஸ் அப்படின்ற ஒரு ஓகே ஒரு யூரோப்பியன் அஸ்ட்ரானமர் 16th செஞ்சுரியில் இந்த உலகம் அப்படின்றது ஓகே இயர்த்தை பேஸ் பண்ணி இல்லை சன்னை பேஸ் பண்ணி தான் சன் தான் சென்டர் ஸோ சன்னை சுற்றி சன்னை சுற்றி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது மற்ற பிளானட்ஸ்லாம் ரிவால்வ் ஆகுதுன்னு சொன்னார் இந்த காப்பர்னிக்கஸ் சொன்னது ஃபோர்த் சென்ச்சுரிலேயே சொன்னது யாருன்னா ஆரியபட்டா ஸோ இட் வாஸ் த பயோனியர் ஹூ செட் தட் ஹீலியோசென்ட்ரிக் கான்செப்ட் அண்ட் பையோடைய வேல்யூ 3.14 நம்ம சொல்றோம்ல அந்த வேல்யூ ஆஃப் பை அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆஃப் பை 3.14 நம்ம சொல்லுவோம் 22/7 ஓகே இதோடைய வேல்யூவை என்னன்னு கண்டுபிடிச்சது இவர் தான் ஓகே இவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவர் தான் என்ன சொல்றாரு சார் எர்த் வாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க எர்த் வாஸ் ரொட்டேட்டிங் இட்செல்ஃப் அண்ட் இட் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் தி சன் அப்படின்றத சொன்னதும் இவர் தான் அண்ட் நிறைய டெசிமல் த டெசிமல் வேல்யூஸ் நிறைய டெசிமல் இந்தியன்ஸ் பயோனியர்ஸ் இன் டெசிமல் சிஸ்டம் ஸோ டெசிமல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இந்த ஆரியபட்டா தான் ஓகே அண்ட் ஒரு சர்க்கிளுடைய பெரிமீட்டர் என்ன வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க ஓகே பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிளை வச்சு பெரிமீட்டர் ஆஃப் த இயர்த்தையும் வந்து அதாவது இயர்த்தோடைய அவுட் பெரிமீட்டர் சுற்றளவுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இயர்த்தோடைய பெரிமீட்டர் எவ்வளோதான் இருக்கும் ஒரு சர்க்கிளுடைய முக்கியமாக இவருடைய கான்ட்ரிபியூஷன் அல்ஜிப்ரால ஓகே அல்ஜிப்ரால இந்தியாவில் அதாவது மேத்தமெட்டிக்ஸில் அல்ஜிப்ரால அண்ட் ஆல்சோ ட்ரிக்னாமெட்ரியில் அதிகமான கான்ட்ரிபியூஷன் ட்ரிக்னாமெட்ரி ஓகே ட்ரிக்னாமெட்ரி ஸோ சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் இந்த சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்றது எதனால் ஏற்படுது சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு சொன்னது யார் சார் அப்படின்னா ஆரியபட்டா அதனாலதான் இந்தியா தன்னுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டுக்கு யாருடைய பேர் வச்சது தெரியுமா இவருடைய பேரை தான் வச்சுச்சு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் என்னன்னு தெரியல உங்களுக்கு வாட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா சார் ஆமா அதனாலதான் இவருடைய நேமும் வச்சாங்க கான்செப்ட் புரியுதா ஸோ த ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர் ஓகே ஹி வாஸ் த ஒன் ஹூ ரோட் ஆஃப் ஆரியபட்டியம் அண்ட் சூரிய சித்தாந்தம் இது ஆக்சுவலா ஆரிய சித்தாந்தம்னு ஒரு புக் இருக்கு சூரிய சித்தாந்தம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு ரெண்டு புக் இருக்கு ஆரிய சித்தாந்தம் அண்ட் சூரிய சித்தாந்தம் only known through the references in later works is decimal system of notation was later used by Varahamihira
ஓகே. ஸோ இதை தவிர்த்து இவருடைய ஜீரோ அப்படின்றது பிரம்மகுப்தா, ஆரியபட்டா கிடையாது. ஆனால் உங்களுடைய சமச்சீர் கல்வி புக்லலாம் ஜீரோன்றது இவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லக்கூடியன்னா ஜீரோன்றத சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மகுப்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜீரோவை ஓகே இன்வென்ட் பண்ணதா சொல்றாங்க என்சிஆர்டி புக்ல. பட் சில பேர் வந்து அது ஆரியபட்டான்னு சொல்றாங்க. உங்க சமச்சீர் கல்வி புக்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியபட்டான் தான் இருக்கு. பட் ரொம்ப டீப்பாக படித்த பிரம்மகுப்தான்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அவரும் ஜீரோவை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பிரம்மகுப்தா யூஸ் பண்ண ஜீரோவை பின்னாடி அராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அராப்ஸ் ஜீரோவை யூஸ் பண்ணும்பொழுது இது வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு ஜீரோ அப்படின்றது மேத்தமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குப்தாஸ் ஃபேமஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் த டெசிமல் சிஸ்டம் அண்ட் பிரம்மகுப்தா ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இது ஆரியபட்டா அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப டீப்பாக படிச்சீங்கன்னா ஜீரோவோட ஹிஸ்டரி என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வராஹி மீரா. இவரும் ஒரு மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர். இவருடைய புக்கு ரெண்டு புக்கு, இதெல்லாம் என்னென்ன புக்குன்னு கேட்பாங்க, பஞ்ச சித்தாந்திகா அண்ட் பிரஹத் சம்ஹிதா. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஃபேக்ட்ஸ். வராஹி மீர்னா யாரு, 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அஸ்ட்ரானமர் மேத்தமெட்டிஷியன். அவருடைய புக்கு என்னன்னா பஞ்ச சித்தாந்திகம் அண்ட் ஆல்சோ வேர் ஹி மென்ஷன் அபவுட் 5 அஸ்ட்ரானாமிக்கல் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரஹத் சம்ஹிதா. ஓகே, பஞ்ச சித்தாந்திகா அண்ட் பிரஹத் சம்ஹிதா. ஓகே, இதை பத்தி நான் தனியா இன்னொரு க்வெஸ்சன்ஸ் கூட நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் இப்ப படிங்க. அது தவிர்த்து இல்லாம நான் இதை பத்தி டீப்பா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றத நான் தனியாவே கிளாஸ்ல நான் ஒரு நாள் நடத்துறேன் தனி ஸ்லைட்ஸ்ல. இது குப்தாஸ் பத்தி ஓவராலா ஒரு அவுட்லைன் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவே நான் ரொம்ப டீப்பா கிடையாது, இதை தவிர்த்து இன்னும் டீப்பா நடத்த வேண்டியதுலாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஜென்ரலா கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸுக்கு ஜிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுவே ரொம்ப டீப்பா படிக்க வேண்டியதுலாம் இருக்கு, அதை நான் தனியாவே இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் நடத்தும்போது. பிரம்மகுப்தா, ஓகே, இந்த லேட் 6th and 7th century அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமெட்டிஷியன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரியபட்டா, செகண்ட் வராஹி மிஹிரா, அண்ட் தேர்டு பிரம்மகுப்தா. இவர் எழுதுன புக் என்ன அப்படின்னா பிரம்மஸ்புத சித்தாந்தம் அண்ட் ஆல்சோ கந்த காத்தியாத்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப இதெல்லாம் வேணாங்க, ஜஸ்ட் பிரம்மகுப்தா யார். தீஸ் டெக்ஸ்ட் பிகேம் வெரி இன்ஃபுளுஷியல் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் அராப் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்தியன் அஸ்ட்ரானமி. நான் சொன்னேன்ல ஜீரோ அப்படின்றதும் டெசிமல் சிஸ்டம் அப்படின்றது இவர் யூசேஜ் பண்ண, இவர் யூஸ் பண்ண போய் தான் பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அராப்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ பிரம்ம இதெல்லாம் ஒரு புக் எழுதுனா போதும், கந்த காத்தியகா பிரம்ம. ஓகே, ஸ்புத சித்தாந்தா, பிரம்ம ஸ்புத சித்தாந்தம். சரகா, சரகா அப்படின்றவர் யாருன்னு தெரியும், ஹி வாஸ் அ டாக்டர். சரகா சுஸ்ருதா, இவங்க ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ சரகா ரோட் சரக சம்ஹிதா. இந்த சரக சம்ஹிதா அப்படின்றது த டெக்ஸ்ட் இஸ் டிவைட் இன்டு 120 chapters 8 sections. இந்த சரகா அப்படின்றவர் தான் ஒரு மிக சிறந்த ஒரு டாக்டர். ஓகே, இந்த சரகாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சரகா ஆட் நாலேஜ் இன் ஆயுர்வேதம். சரகாவுக்கு ஆயுர்வேதால பத்தி ஞாபகம் வந்துச்சு, ஆயுர்வேதா. ஓகே, இவர் ஆயுர்வேதம் யார் யாருடைய புக்ல இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா தன்வந்திரி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. தன்வந்திரி அண்ட் ஆயுர்வேதத்துல இவர் வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப், சரகா வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன். ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன் சொல்றாங்க, ஏன்னா அன்னைக்கு மெடிசன்ல நிறைய நாலேஜ் இவருக்கு. அதிகமா மைக்ரோப்ஸ பத்தி, மைக்ரோப்ஸ் ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸ் ஏன் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மைக்ரோப்ஸை பத்தி பேத்தாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, மைக்ரோப்ஸ், ஸ்டடி ஆஃப் மைக்ரோப்ஸ். ஸோ டிசீசஸ் பத்தி, ஓகே, த காசிங், வாட் ஆர் ஆல் த காசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் தி டிசீசஸ் பத்தி படிச்சிருப்பாரு. அண்ட் அதிகமா அன்னைக்கையும் இவர் நிறைய விஷயத்த பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா சரகாவுடைய புக்ல பாத்தீங்கன்னா இவர் ஃபீவர் எதனால வருது, அதுக்கப்புறமா ஒருத்தனுக்கு மனசுல இந்த ஹிஸ்டீரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வெறி நோய், அது ஏன் வருது. ஓகே, இந்த கிட்னில கல்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ இந்த மாதிரி. ஓகே, இந்த பிளாடர் டிசீசஸ், ஸோ இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் ஏன் வந்துச்சுன்றதை பத்தி சொல்லியிருக்காரு, ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன். ஓகே, ஸோ சரகா ஹி வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன். அண்ட் சரகாக்கு அப்புறமா சுஸ்ருதான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன், ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. சுஸ்ருதாவை ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. இட் வாஸ் கால்டு என்சைக்ளோபீடியா, என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் மெடிசன் சொல்றாங்க. சரகா வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் மெடிசன், சுஷ்ருதா வாஸ் கால்டு என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் மெடிசன். சரகா வாழ்ந்தது 5th century, சுஷ்ருதா வாழ்ந்தது 6th century சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்ததால இன்னைக்கு இருக்கிற மக்கள்லாம் ஜஸ்ட் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் தான். பட் இவங்கெல்லாம் ஒரு 100 120 வருஷம் வாழ்ந்ததால
இவங்கள எக்ஸாக்டா எந்த ஏரியா எந்த செஞ்சுரியில மடங்குறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால ஜென்ரலாகவே 5th-6th செஞ்சுரி ஆர் 6th-7th செஞ்சுரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் கால்ட் என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் மெடிசன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்னமோ அதிகம். ஓகே, ஸோ யாருடைய கான்ட்ரிபியூஷன், இந்த சுஷ்ருதாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னமோ அதிகம். அவருடைய புக் என்னன்னா சுஷ்ருதா சங்கீதா, டூ ஹாவ் செவரல் செக்ஷன்ஸ் விச் டீல்டு வித் சர்ஜரி. சர்ஜரியிலேயே அந்த காலத்துல ஏன்னோ சர்ஜிக்கல் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இவருடைய இவருடைய சர்ஜிக்கல் டூல்ஸ் மோர் தென் 120 சர்ஜிக்கல் டூல்ஸ் வச்சிருந்தாங்க, 120 சர்ஜிக்கல் டூல்ஸ். ஓகே, இவர் பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் பிலீவ்ட் தட் த புக் வாஸ் கம்போஸ் இன் த லேட் செஞ்சுரிஸ் கிறிஸ்டியன் ஏரா, added and edited over the centuries in the 5th and 6th century. So Sushruta அப்படிங்கறது ரொம்ப ஃபேமஸ். சுஷ்ருதாவுடைய பியூட்டி என்னன்னா அதிகமாக ஃப்ளோரானா எந்த ஹர்ப்ஸை எந்த ஃப்ளார்ஸை அவர் எந்த பிளான்ஸை எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சது. சுஷ்ருதா ஹேட் டீப் நாலேஜ் இன் ஃப்ளோரா. ஓகே, அண்ட் எந்த ஃபௌனா, ஃபௌனான்றது என்னன்னா மிருகம், அந்த மிருகத்துடைய பை ப்ராடக்ட் மூலயமா எந்த நோயை குணப்படுத்தலான்றது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமா அல்கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ரசவாதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எந்த எந்த மெட்டீரியல்ல எந்த மெட்டீரியல் கூட ஆட் பண்ணா அது என்ன வரும் என்ன கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாகவே நிறைய டீப்பான நிறைய சுஷ்ருதானாலே சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்ஜரி அன்னைக்கே சர்ஜரி பண்ணியிருக்காரு, குப்தா பீரியட் அப்பயே சர்ஜரி பண்ணியிருக்காரு. ஹி யூஸ் சோ மெனி சர்ஜிக்கல் டூல்ஸ், ஃபாதர் ஆஃப் நோ என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியன் மெடிசன். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம சொல்லுவோம்ல அனஸ்தீஷியா, மயக்க மருந்து அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அனஸ்தீஷியாவை அன்னைக்கே யூஸ் பண்ணியிருக்காரு சுஷ்ருதா. ஸோ அனஸ்தீஷியாவை யூஸ் பண்ணி நிறைய ஓகே யூனோ சர்ஜரி பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யார் சார் அப்படின்னா வாக்பதான்னு பேர். வாக்பதா அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, ஒரு டாக்டர், இவர் ஒரு டாக்டர். இந்த டாக்டர் 8 பிரான்சஸ் ஆஃப் மெடிசன் தான் என்னன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஷ்டாங்க ஹிருத்யா அப்படின்றது என்ன அப்படின்னா 8 பிரான்சஸ் ஆஃப் மெடிசன். இட் வாஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் சிஸ்டமேட்டிக் பிரசன்டேஷன் ஆஃப் தி ஆயுர்வேதிக் மெடிக்கல் நாலேஜ். இன்னைக்கு நம்ம மெடிசன்ல 8 பிரான்சஸ், மெயின் 8, இப்போ கார்டியோனா ஹார்ட், ஓகே யூனோ, அதுக்கப்புறம் சொல்லுவோம் இல்லையா ஆப்தமோனா கண்ணு, ஓகே அதுக்கப்புறம் சொல்லுவோம் இல்லையா டென்டிஸ்ட்ரி பல்லு, ஓகே இன்னைக்கு நம்ம தனித்தனியா இஎன்டி தனித்தனியா வச்சிருக்கோம் இல்லையா, அது மாதிரி 8 பிரான்சஸ் ஆஃப் மெடிசன்ன்றத பத்தி சொன்னது யாருன்னா இந்த பாக்பதா. புரியுதுங்களா கான்செப்ட், புரியுதா உங்களுக்கு? ஸோ த குப்த் அண்ட் கிராஃப்ட்மென்ஸ், இது ஆக்சுவலாக நம்ம இது மெடிசன் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வேற பத்தி படிப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட நிப்பாட்டிப்போம், பிகாஸ் பை 9:20 ஐ ஹவ் அனதர் ஓரியன்டேஷன் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் இதோட நிப்பாட்டிப்போம், அடுத்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராகவே அடுத்த கிளாஸ் குப்தாஸ் வில் பி ஓவர் ஃபார் யூ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இன்னும் ஒரு 55 ஸ்லைட்ஸ்ல, இன்னும் ஒரு 5-6 8 ஸ்லைட்ஸ் ரிமைனிங்காக இருக்கு. Okay, we will complete. So thanks for listening. Bye. Take care.